பகுதி ஒன்று. மயிலாப்பூரில் அம்மனாக வீற்றிருக்கும் கோயிலின் பாட்டு சத்தம் அந்த தெருவை கேட்கும்படி ஒழிக்க, அதே தெருவில் ஒரு வீட்டில் வசிக்கும் 1.5 வயது குழந்தை ஜெய் அந்த பாட்டு சத்தத்தில் கைதட்டி தன் சந்தோஷத்தை வெளியிட்டதை மௌனமாக பார்த்திருந்த ஸ்ரீமதியை பார்த்து, என்ன முடிவு செய்திருக்க என்ற தந்தையின் குரலுக்கு குழந்தையிடமிருந்து தன் கவனத்தை தந்தையிடம் செலுத்திய மதி, அதுதான் நேத்தே சொன்னேனே அப்பா, குழந்தையை நாம் வளர்த்துக்கலாம், அத்தான் வேணா வேறு கல்யாணம் செய்துக்க சொல்லுங்க, புரிஞ்சுதான் பேசுறியா? அவங்க வீட்டின் முதல் வாரிசை இப்படி ஓட்டு வீட்டில் வளர்க்க விட்டு இருப்பாங்களா? விட்டுட்டு என்று கேட்டவர், பின் முடிவா என்ன சொல்ற? சாயங்காலம் சம்மந்தி அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும். திருவேங்கடம் தன் மகளிடம் பேசி கொண்டிருக்கும் போதே இடையில் புகுந்த மதியின் அம்மா மீனாட்சி, வேண்டானா விட்டுடுங்க, பிடிச்சு கல்யாணம் செய்தாதான் அவள் சந்தோஷமா இருப்பா, முத பொண்ணு தான் அல்பாயுஸ்ல போயிட்டா, இவளாவது சந்தோஷமா இருக்க வேண்டாமா என்று இடைமறித்த மனைவியை முறைத்தவர், உன்னாலதான் இவ இப்படி பேசுறா, மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல் பிடிக்காம போறதுக்கு என்று தன் மனைவியிடம் சத்தம் போட, அதுதான் நானும் சொல்றேன், நம்ம பொண்ணுக்கு என்ன குறைச்சல், 2ம் தாரமா வாக்கப்பட. பேச்சு தன் கணவரிடம் இருந்தாலும் மீனாட்சியின் பார்வை தன் சின்ன மகளை தொட்டு தழுவியது. தன் பெரிய மகள் ஸ்ரீவள்ளி பளிரிடும் நிறம் என்பதால் சின்ன மகள் ஸ்ரீமதி பாலையும் சந்தனத்தையும் குலைத்த நிறம், 5 அடி உயரத்தில் பார்ப்பவர் கண்ணை கவரும் அழகுடன் இருப்பதோடு படிப்பிலும் எந்த குறையும் சொல்ல முடியாது இருக்கிறாள். அப்படி இருக்கும்போது இப்படி 2ம் தாரமாக பிடிக்காத திருமணம் செய்ய வேண்டுமா என்று நினைத்து தன் கணவனிடம் ஆதிட, நம்ம மாப்பிள்ளைக்கு மட்டும் என்ன குறைடி என்று திருவேங்கடம் கேட்பதும் 100க்கு 100 சரியே. நிறம் மதியைப் போல் இல்லாது இருந்தாலும் 6 அடி உயரத்தில் தலை கொள்ள முடியோடு பார்ப்பவர் திரும்பி பார்க்கும் ஆண் அழகோடுதான் திருவேங்கடத்தின் மாப்பிள்ளை இருப்பான். மீனாட்சியும் விடாது, இப்போ சொன்னீங்கல்ல மாப்பிள்ளை, அதுதான் குறை, ஏற்கனவே மாப்பிள்ளை ஆனவரை திரும்பவும் ஆக்க வேண்டாம் என்ற அர்த்தத்தில் சொன்னார். தன்னால் அப்பா அம்மா சண்டை போடுவது பிடிக்காது, அப்பா அத்தானுக்கு குறைன்னு நான் சொல்லலையே என்றவளிடம், அப்போ அவரை கட்டிக்க என்ன, அப்பா அவர் ஸ்ரீயோட கணவர், அக்கா கணவரை எப்படி கல்யாணம் செய்து கொள்ள முடியும் என்ற அர்த்தத்தில் சொல்ல, இப்போ அவர்தான் உயிரோடு இல்லையே, என் பொண்ணு மட்டும் இருந்தா உன்கிட்ட இப்படி பிச்சை எடுப்பது போல் ஏன் கேட்டுட்டு இருக்கேன். திருவேங்கடம் சொல்வது உண்மைதான், அவர் பெரிய மகள் ஸ்ரீவள்ளி மட்டும் உயிரோடு இருந்தால் பிச்சை எடுப்பது போல் பேசுவது என்பது என்ன பேசுவதே அரிதுதான். திருவேங்கடத்துக்கும் மீனாட்சிக்கும் 7 வருடம் குழந்தை இல்லாது தவமாய் தவமிருந்து பிறந்தவள்தான் ஸ்ரீவள்ளி. அதுவும் ஸ்ரீவள்ளியின் 2 புருவத்துக்கு மத்தியில் இருக்கும் பெரிய மச்சம் திருவேங்கடத்தின் அன்னை வள்ளியம்மாவை ஒட்டி இருப்பதால் தன் அன்னையே தனக்கு மகளாக பிறந்து விட்டாள் என்று ஸ்ரீவள்ளி பிறந்தபோது அனைவருக்கும் சொல்லி சொல்லி பூரித்து போனார். அதுவும் அவர்கள் இருக்கும் வீடு பங்காளி சண்டையில் கேஸ் நடந்து கொண்டு இருந்தது. ஸ்ரீவள்ளி பிறந்ததும் அந்த கேஸ் இவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர, பிறகு என்ன, அந்த வீட்டில் ஸ்ரீவள்ளி அதிர்ஷ்ட தேவதையாகவே கொண்டாடப்பட்டாள். அதற்கு அடுத்து 1.5 வயது வித்தியாசத்திலேயே பிறந்தவள்தான் ஸ்ரீமதி. அது என்னவோ திருவேங்கடத்துக்கு ஸ்ரீவள்ளியை கொண்டாடியது போல் ஸ்ரீமதியை கொண்டாடவில்லை. அதற்காக வெறுத்தார் என்பதையெல்லாம் இல்லை. தன் பெரிய மகள் என்ன கேட்டாலும் தட்டாமல் நிறைவேற்றியவருக்கு நடுத்தர வர்க்கத்தில் ஒரு தனியார் கம்பெனியில் கிளர்க்காக இருக்கும் திருவேங்கடத்தால் அடுத்த மகளுக்கும் அதுபோல் செய்து கொடுக்க முடியவில்லை. அதனால் பெரிய மகள் பயன்படுத்திய அனைத்தும் சின்ன மகளுக்கு போய் சேரும். மதியம் வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொண்டாலும் அவள் அடிமனதில் எப்போதும் தான் 2வதாய் இருப்பதாய் பதிந்து போனது. அதை அவள் வெளிக்காட்டி கொண்டது இல்லை என்றாலும் தாயறியாத சூளா. அதனால்தான் இந்த கல்யாண பேச்சை மகளுடன் சேர்ந்து அன்னையும் எதிர்த்தார். தந்தை பிச்சை என்ற பேச்சு மதியின் மனதை தாக்க, உங்க விருப்பம் அப்பா, அடுத்த பேச்சு எழாது அந்த இடத்தை விட்டு போகும் மகளின் முதுகையே பார்த்திருந்த மீனாட்சியிடம், என்ன பார்வை, அதுதான் சரின்னு சொல்லிட்டால்ல, அது இதுன்னு பேசி அவ மனசை கெடுத்துடாது, அந்த போனை கொண்டா சம்மதி அம்மாவுக்கு போடலாம் என்று கணவன் செயலை தடுக்க முடியாது. அவர் சொன்னதை செய்துவிட்டு மகளை நரக்கி போய் பார்க்க, அங்கு மதியின் கை குழந்தையை தட்டி தூங்க வைத்து கொண்டு இருந்தாலும் அவள் மனம் வேறு எங்கோ இருக்கிறது என்று அவளின் வெறித்த பார்வை சொல்ல, திட்டவட்டமாக இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல வேண்டியதுதானே, எதுக்கு ஒத்துக்கணும், இப்போ எதுக்கு கவலைப்படணும், இந்த திருமணத்தால் தன் சின்ன மகள் எவ்வளவு வேதனை அடைவாள் என்று தெரிந்ததால் மகளை கடிய, எதுக்குன்னு தெரியாதாம்மா, வாய் அம்மாவிடம் பதில் சொல்ல கண் குழந்தையை தழுவி நின்றது.
அவள் பார்வையை ஒட்டி தன் பார்வையை செலுத்திய மீனாட்சி அதற்கு மேல் என்ன சொல்வது என்று தெரியாது அவ்விடத்தை விட்டு அகன்றார். திருவேங்கடத்தின் போனை எடுத்து பேசிய சுந்தரி ஒரு வருடத்திற்கு பிறகு முகம் மலர்ந்தவராய் தன் கணவனை நோக்கி கார்டனுக்கு செல்ல, அங்கு பேப்பர் படித்து கொண்டிருந்த சுகவனம் நீண்ட நாட்களுக்கு பிறகு முகத்தில் புன்னகையுடன் தன்னை நோக்கி வரும் மனைவியை பார்த்து, படித்து கொண்டிருந்த பேப்பரை கீழே போட்டவராய், என்னம்மா என்ன விஷயம், ரொம்ப சந்தோஷமா இருக்க என்று கேட்டதுக்கு அதே முகமலர்ச்சியுடன், சம்மந்தி இப்போதான் போன் செய்தாருங்க, மதி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளாம் என்று மகிழ்ந்து போய் சொல்ல, அந்த மகிழ்ச்சி துளியும் இல்லாது யோசனையுடன் தன்னை பார்த்த கணவரை பார்த்து, என்னங்க நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சொல்கிறேன், அந்த சந்தோஷம் துளியும் இல்லாது இருக்கீங்கள என்று தன் கணவனிடம் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது, அப்போது தான் ஜாக்கிங் முடித்து வந்த தன் மகன் வல்லரசுவை காண்பித்து, முதலில் உன் மகனிடம் சம்மதம் கேட்ட பிறகு தான் சம்மந்தி வீட்டில் இதை பற்றி பேசியிருக்கணும் என்றதற்கு, இதில் வல்லரசு மறப்பதற்கு என்ன இருக்கு என்று சுந்தரி சொல்லி கொண்டு இருக்கும்போதே வியர்வையை துடைத்து கொண்டு தன் தந்தையின் எதிரில் அமர்ந்து கொண்டு, நான் எதுக்கு மறக்க மாட்டேன், அம்மா இவ்வளவு கான்ஃபிடென்ஸாக சொல்லிட்டு இருக்காங்க என்று கேட்டுக்கொண்டே அன்னை கலக்கி கொடுத்த காஃபியை ஒரு சிப் செய்ய, மதியை கல்யாணம் செய்துக்க தான் என்று எந்தவித மெருகு பூசும் இல்லாது நேரடியாக சுந்தரி சொல்ல, குடித்து கொண்டு இருந்த காஃபி புறையேற இரும்பிக் கொண்டே, இது என்ன பேச்சு என்று கோபத்துடன் எழும் மகனின் கையை பற்றி அமர வைத்த சுந்தரி, சரி உனக்கு மதியை கல்யாணம் செய்துக்க விருப்பம் இல்லைன்னா வெளியில் பெண் பார்க்குறேன், ஆனால் கல்யாணம் செய்துக்கணும், அது மதியை கல்யாணம் செய்துக்கிறியா இல்லை வெளி பொண்ணா என்பதுதான் பேச்சு என்று திட்டவட்டமாக சொல்லிவிட, தன் அன்னையின் பேச்சுக்கு எதுவும் பேசாது அமைதியாக இருக்கும் மகனின் கையை பற்றிய சுகவனம், அரசு உன் வயது 30 தான் ஆகுது, இந்த வயசில் நீ தனியாக இருக்கிறத பார்க்கறது எங்களுக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்குது தெரியுமா, அதுவும் ஜெய் இந்த வயசில் தாய் இல்லாமல் வளரணுமா என்று கேட்க, வரவ தாயாக தான் இருப்பான்னு என்ன நிச்சயம், அதுக்கு தான் நம்ம மதியே என்று சொல்லும் தாயை ஆழ்ந்த ஒரு பார்வை பார்த்தான். பின் அம்மா கட்டாயத்தில் ஏற்படும் எந்த பதமும் நிலைச்சு நிற்காது, அதுவும் கல்யாணம், அது உங்களுக்கே தெரியும் என்று சொன்னவனை சலிக்காது அவரும் பார்த்தவர், எனக்கு தெரியும்னு சொல்லிட்டுல மதியை கல்யாணம் செய்துக்கோ, உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நம்ம ஜெயிக்கும் ஒரு தாய் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏதோ பேச வந்த மகனை தடுத்து, முதல் கல்யாணம் நீ தான் அந்த வீட்டுக்கு போய் பெண் கேட்க சொன்ன, கேட்டோம் கல்யாணம் முடிஞ்சது, ஆனால் அந்த வாழ்க்கை பாதியிலேயும் முடிஞ்சிருச்சு, இப்போ எங்கள் சந்தோஷத்துக்கு அதே வீட்டில் இருக்கும் இன்னொரு பெண்ணை கட்டிக்கரசு, அந்த வீட்டு பெண் வேண்டாம் என்றால் வெளியில் பார்க்குறேன், என்ன ஒன்று உன் மனைவி மதியின் கையில் தான் குழந்தையை கொடுத்துட்டு செத்தா, அந்த பிள்ளையும் அந்த குழந்தை மேலே உயிராக இருக்கா, ரெண்டு பேரையும் பிரிக்க வேண்டான்னு பார்க்குறேன் என்று சொல்லும் தாயிடம், தனக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டாம் என்றால் கட்டாயம் கேட்கப் போவதில்லை, அதனால் மதியே பரவாயில்லை என்கிற பட்சத்தில், சரிம்மா உங்கள் விருப்பம், ஆனால் ரொம்ப கூட்டத்தை கூட்டாமல் சிம்பிளாக கோயிலில் முடிச்சுக்க பாருங்க என்ற தன் மகனின் சம்மதமே போதும் என்று, சரி அரசு உன் விருப்பப்படி எல்லாம் செய்திடலாம், நீ ஒரு குடும்பமாக இருக்கணும் அதுதான் வேண்டும் எனக்கு என்று சந்தோஷத்தருன் வீட்டுக்குள் நுழையும் தாயையே பார்த்திருந்த வல்லரசுவின் முதுகை தட்டிய சுகவனம், மனசு போட்டு ரொம்ப குழப்பிக்காத அரசு, வாழ்க்கை அது போக்கில் வாழ பழகு, அதுதானே இப்போ செஞ்சிட்டு இருக்கேன் என்றவனை தட்டி கொடுத்தவர், கவலைப்படாத அரசு, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலை, உன் மனசுக்கெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று தந்தையின் பேச்சை உள்வாங்கியவனாய் வீட்டுக்குள் நுழைந்தான். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தலைவாரி கொண்டிருந்த அரசுக்கு பழைய நினைவு தடுத்தாலும் அந்த கண்ணாடியை பார்க்க பார்க்க நினைக்காமல் இருக்க முடியவில்லை. தன் மனைவியை கட்ட காரணமாக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தானே, வல்லரசு எஸ் வி அண்ட் கோ பர்னிச்சர் கடை சொந்தமாக வைத்துள்ளான். அந்த கடை சிறியளவில் மயிலாப்பூரில் அவனின் தாத்தா தன் மகன் சுகவனம் பேரில் சுருக்கமாக எஸ் வி அண்ட் கோ என்ற பெயரில் முதலில் கட்டில் பீரோ மட்டும் விற்றார். அதையே சுகவனம் கொஞ்சம் பெருத்துப்படுத்தி சோஃபா ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்று மரவகையில் தயாரிக்கும் பொருட்கள் அனைத்தையும் விற்றார் என்றால், வல்லரசு பொறுப்பேற்ற பிறகு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் என்று வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தையும் தன் கடையில் கொண்டு வந்தான். திருமணம் செய்வோர் எஸ்வியன் கோவுக்கு வந்தால் போதும், பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை அனைத்தையும் ஒரே கடையில் வாங்கலாம் என்று சொல்லும் அளவு அனைத்தையும் கடையில் இறக்கினான். அவன் கடைக்கு திருவேங்கடம் குடும்பம் கட்டில் வாங்க வரும்போதுதான் அவர் பெண்ணை பிடித்து போய் தன் பெற்றோரை பெண் கேட்க வைத்து முடிந்ததுதான் அவனின் முதல் திருமணம். தன் துக்கத்தை மறக்க அதிகப்படியான கடைவேலை அவனுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறதோ அதே அளவுக்கு அந்த கடை அவனின் துக்கத்தை அதிகரிக்கவும் செய்கிறது. இருந்தும் கடையை அவன் விட முடியாது. கூட பிறந்தவர்கள் யாராவது இருந்தாலாவது கடையை அவர்களிடம் விட்டுவிடலாம், அதற்கும் வழியில்லாது ஒரே மகனாய் ஆனதொட்டு எந்த பொறுப்பில் இருந்தும் அவனால் விலக முடியவில்லை.
ஏதோ என்ன நினைவலையில் இருக்கும்போது சுந்தரியின் அரசு என்ற அழைப்பில் கீழே போனவனுக்கு உணவு பரிமாறிக்கொண்டே சாயங்காலம் சம்மந்தி வீட்டுக்கு போய் குழந்தையை கூட்டிகிட்டு வர அரசு, அப்படியே உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த நாளில் கல்யாணம் பண்ண நல்லா இருக்குன்னு பார்த்துடுறோம் என்ற அன்னையின் பேச்சை இடைமறித்த அரசு, அம்மா ஜாதகம் பார்க்கணுமில்ல என்ற மகனின் கேள்வி எதற்கு என்று புரிந்தால் போல், இரண்டாம் கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்கணும் என்ற அவசியம் இல்லை அரசு, அவன்தான் அந்த பேச்சை எடுத்தான். ஆனால் தாயின் வாய்வழியே இரண்டாம் கல்யாணம் என்ற வார்த்தை அவனை பலமாக தாக்கியது. மகனின் முகத்தை பார்த்தே அவன் எண்ணம் புரிந்தவராய், எந்த வார்த்தையும் நம்ம தாக்காம பார்த்துக்கணும் அரசு, இனியாவது உன் வாழ்வில் விடியல் வரட்டும் என்று சொன்னவரின் பேச்சை அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தான். காரில் சென்று கொண்டிருந்த அரசுவுக்கு கோடம்பாக்கம் அந்த சிக்னலை பார்த்தபோது எப்போது தோன்றும், அவள் ஏன் டிரைவரிடம் காரை எடுக்க சொல்லாது டூவீலரி போனால், அதுவும் அவ்வளவு அவசரமாய் குழந்தையை விட்டு. யோசித்து யோசித்து இன்றளவும் அவனுக்கு விடை கிடைக்கவில்லை. இன்னொன்றிலும் தன் மனைவி புரியாத புதிராகவே சென்றாள். சாகும்போது தன் கையில் உள்ள குழந்தையை காட்டி அவள் தங்கையிடம் நீதான் பார்த்து கொள்ளணும் என்று சொல்லி இருந்ததும் தான். அவன் மனைவியுடன் வாழ்ந்தது கொஞ்ச காலம்தான், இருந்தாலும் அந்த காலத்தில் அவன் பார்த்தது அக்கா தங்கையின் நெருக்கமில்லா தன்மையைத்தான். அரசு நினைத்ததையே தான் மதியும் நினைத்து கொண்டு இருந்தாள். ஸ்ரீ ஏன் குழந்தையை என்னிடம் தந்தாள்? இருக்கும்போது இல்லாத நெருக்கம் சாகும்போதா வரவேண்டும்? வயது வித்தியாசம் குறைவாக இருக்கும், சகோதரிகள் தோழிகள் போல் பழகுவார்கள் என்று தன் தோழிகள் சொல்ல கேட்டிருக்கிறாள். ஒரே அறையை பகிர்ந்து கொண்டாலும் எதிரெதிர் துருவங்களாயிருக்கும், தங்களை நினைத்து அவளுக்கே ஆச்சரியம் எழுவதுண்டு. இத்தனைக்கும் இருவரும் ஒரு நாளும் சண்டை போட்டதில்லை, இப்போது நினைக்க தோன்றுகிறது போட்டிருக்க வேண்டுமோ? அவளின் தோழியின் வீட்டில் எல்லாம் அப்படித்தானே இருக்கிறார்கள். ஒருவேளை சண்டை போட்டாலும் அடுத்த வேளை அவர்கள் நெருக்கமாக ஆவது. எது எங்களுக்குள் இடைவெளி கொண்டு வந்தது? இப்போது யோசித்து பார்த்தால் அப்பா அதற்கு காரணம் என்று எண்ணுவதா, இல்லை என்னை அறியாமலேயே அவள் மேல் பொறாமைப்பட்டு விட்டேனா? அப்பா அவள் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்து விட்டு அவள் உபயோகித்த வாட்சிலிருந்து கொலுசு என்று அனைத்தையும் எனக்கு கொடுப்பாரே, அதனால் ஸ்ரீயின் மீது பொறாமை வந்துவிட்டதா? ஸ்ரீயும் மதியும் பகிர்ந்து கொண்ட அறை 10x10 தான். அதில் இரு மூலையில் சிங்கிள் கார்ட் கட்டில் போட்டு கொடுத்து இது உங்கள் அறை என்று தன்னுடைய 10 வயதில் பெற்றோர்கள் சொன்னபோது தங்களுக்கு தனியறையா? மதி மகிழ்ந்துதான் போனாள். பின் இருவரும் அந்த அறையை பகிர்ந்து கொண்டாலும் ஒரு கட்டில் யானை முகப்பு வைத்திருக்கும், அதை ஆசையாய் மதி பார்த்து கொண்டிருக்கும்போதே இது எனக்கு என்று ஸ்ரீ சொல்லிவிட மற்றொரு கட்டிலை தான் மதி எடுத்துக்கொண்டாள். 10 வருடம் உழைத்த கட்டில் இதுவே அதிகம் என்பது போல் அதன் கால் உடைந்துவிட தனக்கு என்று ஒரு கட்டில் வாங்கத்தான் அத்தான் கடைக்கு போனது. ஆனால் வாங்கிய புதுக்கட்டில் எப்போதும் போல் ஸ்ரீக்கு சென்றுவிட 10 வருடத்திற்கு முன்பு ஆசைப்பட்ட கட்டில் அவளுக்கு வந்து சேர்ந்தது. அதுவும் ஸ்ரீ உபயோகித்து தான் தனக்கு கிடைக்கும் எனும்பொழுது என்று நினைத்து கொண்டே ஜெய் உறங்கும் கட்டிலை தடவிக்கொண்டு இருக்கும்போதே குழந்தை சினுங்க தூக்கம் கெடாது இருக்க பக்கத்தில் அமர்ந்து தட்டி கொடுத்து தூங்காது எழுந்த அந்த மழலை தூக்க கலக்கத்திலேயே மதியின் கன்னத்தை எச்சில் படுத்தி, மதிமா பா என்ற குரல். நான் உனக்கு பழையதா என்று கேட்பது போல் இருக்க குழந்தையை வாரி அணைத்த மதி, இல்லடா செல்லம் நீ புதுசு, எனக்கே எனக்கான புதுசு என்று குழந்தையின் கன்னத்தில் மாறி மாறி முத்தமிட குழந்தையும் நானு என்று தன்னிடம் இருக்கும் இரண்டே பல் கொண்டு மதியின் கன்னத்தை கடித்து வைத்தான். பகுதி 2. முருகன் கோவில் சந்நிதியில் மணமக்களாய் மாலை கழுத்தோடு வல்லரசு ஸ்ரீமதி கைகூப்பி வணங்கியிருக்க சுந்தரி இருவரையும் அழைத்து சென்று மணவறையில் அமர வைத்ததும் முக்கியமானவர்களை மட்டுமே அழைத்திருந்தவர்களின் ஆசையோடு அந்த மங்கள நாணை ஐயர் நீட்ட அதை கை நடுக்கத்தோடு வாங்கி கொண்ட வல்லரசு மதியின் கழுத்துக்கு கொண்டு போகும் சமயத்தில் மீனாட்சியின் கையிலிருந்தே அப்பா மதிமா என்று தன் மழலை குரலில் கை நீட்டி அவர்களிடம் செல்ல துடிக்க மதியின் கழுத்தை சுற்றி தாலி கயிற்றை கொண்டு சென்ற வல்லரசுவின் கையை முடிச்சு போடாது இருப்பதை பார்த்த சுந்தரி, அரசு கட்டுப்பா என்று சொல்லியும் கட்டாது குழந்தையை பார்க்க இதுவரை தலை குனிந்திருந்த மதி தலை நிமிந்து வல்லரசவையும் ஜெய்யையும் மாறி மாறி பார்த்தவள் கை நீட்டி தன் அன்னையிடம் குழந்தையை தாங்கம்மா என்று சொல்ல, இல்ல மதி என்று ஏதோ சொல்ல வந்த மீனாட்சியை தடுத்து தாங்க என்று அழுத்தி சொல்ல, அதற்கு மேல் ஒன்றும் சொல்லாது குழந்தையை மதியின் மடி மீது வைத்த பின் தான் வல்லரசு மதியின் கழுத்தில் 3 முடிச்சுக்கிட்டு அவளை தன் மனைவியாக்கி கொண்டான். இதை வருத்தத்துடன் மீனாட்சி பார்த்தார் என்றால் மற்ற 3 பேரும் சந்தோஷத்துடன் பார்த்தனர். பின் அழைத்தவருக்கு அருகில் உள்ள ஸ்டார் ஹோட்டலில் உணவுக்கு
சுகவனம் ஏற்பாடு செய்து இருந்ததால் அவர்கள் அனைவரும் அழைத்துச் செல்ல வல்லரசு கழுத்தில் உள்ள மாலையை கலட்டி அன்னையிடம் கொடுத்து கொண்டே நான் வீட்டுக்கு போறேன், அந்த குரலை இதுக்கு தடை விதிக்காதீங்க என்று இருந்தது. சரிப்பா என்று சொன்ன சுந்தரி பக்கத்தில் இருக்கும் திரு வேங்கடத்திடம் அவங்க வீட்டுக்கு போகட்டும் சம்மந்தி என்றதற்கு எந்த மறுப்பும் சொல்லாது தலையாட்டிய கணவனை மீனாட்சி வெறுமையான பார்வை பார்க்க மட்டும்தான் முடிந்தது. மனைவியின் பார்வைக்கு அர்த்தம் புரியாதவரா என்ன மீனா, அதுதான் சம்மந்தி சொல்லிட்டாங்கல்ல, பொண்ணு மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுக்கு போகட்டும், நம்ம சொந்தக்காரங்களை கூப்பிடு என்று சொன்னவர் தன் மகளிடமிருந்த குழந்தையை வாங்க கையை நீட்டி நீ மாப்பிள்ளை கூட போமா, இரண்டு நாளைக்கு குழந்தை எங்கூட இருக்கட்டும் என்று சொன்னதுக்கு மதி அரசு இருவரும் ஒரு சேர குழந்தை எங்ககிட்டே இருக்கட்டும் என்றவர்களை பார்த்து ஏதோ சொல்ல வந்தவரை தடுத்த அரசு எங்ககிட்டே இருக்கட்டும் மாமா என்றதும் அதற்கு மேல் பேச முடியாது தன் சொந்தக்காரர்களை உபசரிக்க சென்றுவிட தன் மகளின் கைப்பற்றி எதுவும் பேசாது இருக்கும் மீனாட்சியை பார்த்து அவர்களுக்கு தனிமை கொடுத்து வல்லரசு குழந்தையை வாங்கி கொண்டு சென்றுவிட்டான். நீங்க வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்கம்மா என்று தனக்கு ஆறுதல் அளிக்கும் மகளின் முடி கோதியவர் பழச நினைச்சி நீ குழம்பிக்காம இருப்பியா என்று கேட்டதுக்கு இருந்துதானேமா ஆகணும் என்று அவள் சொல்லி கொண்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு வந்த சுந்தரி சம்மந்தி நல்ல நேரம் முடிய போகுது அதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு போகட்டும் என்று சொன்னதோடு விட்டிருந்தால் பரவாயில்ல என்ன சம்மந்தி பயம், புதுசாக பொண்ணை கொடுக்குறீங்க, ஏற்கனவே உங்கள் வீட்டு பொண்ணை கொடுத்துருக்கீங்கள அப்புறம் என்ன பயம். அந்த வார்த்தையை கேட்ட மீனாட்சி பதட்டத்துடன் தன் மகளை பார்க்க அவர் நினைத்த மாதிரியே மதியின் அடிப்பட்ட பார்வையில் கண் கலங்கியவராய் சென்றார். வேலைக்காரர் பூக்கொடை தூக்கி வர அவருடன் ஏதோ பேசிக்கொண்டே செல்லும் சுந்தரியை தடுத்த அரசு பூக்கொடையை காமித்து அடக்கப்பட்ட கோபத்துடன் என்னம்மா இதெல்லாம் என்று பல்லை கடித்து கேட்க அரசவின் குரலிலேயே அவன் கோபம் தெரிந்தாலும் அதை காட்டிக் கொள்ளாமல் இன்னைக்கு ராத்திரி நடக்கும் சடங்கு அரசு என்று அவனிடம் பதில் சொன்னவர் வேலையாளை கண்காமித்து மேலே போ என்று ஜாடை காட்ட அவனை போக விடாது தடுத்து வேணாம் இதை எங்கு எடுத்து அங்கேயே வச்சிடு அவனை அனுப்பிவிட்டு தன் தாயை பார்த்து முறைத்து கொண்டே என்னவோ எனக்கு இதுதான் முதல் கல்யாணம் மாதிரி பூ அலங்காரம் எல்லாம் பண்றீங்க, தன் ஆதங்கத்தை வார்த்தைகளாய் கொட்ட அந்த பொண்ணுக்கு இது முதல் கல்யாணம் தானே அரசு, அவளுக்கும் ஆசை எதிர்பார்ப்பு இருக்கும் தானே, மகனிடம் அவளுக்கும் ஆசை கனவுகள் இருக்கும், அவள் கணவனாய் நடந்து கொள் என்று மறைமுகமாக அறிவுறுத்த தன் தாயிடம் அவன்தான் தனக்கு இது முதல் கல்யாணமா, அதனால் இது மாதிரி சடங்குகள் வேண்டாம் என்று சொன்னது. அதற்கு தன் தாய் அவளுக்கு இது முதல்தானே என்று சொன்னது மனதை நெருட அந்த கோபத்தை எங்கு காமிப்பது என்று தெரியாமல் அப்போதுதான் சமையலறையிலிருந்து ஒரு கையில் பீடிங் பாட்டிலில் பாலை நிரப்பிக்கொண்டு மறுகையில் குழந்தையும் வைத்து கொண்டு வருபவளை முறைத்து கொண்டே இரண்டாம் தாரம் என்று தெரிந்துதானே பண்ணிக்கிட்டா, அப்புறம் ஆசை மண்ணாங்கட்டி என்று என்ன வேண்டியிருக்கு என்று பேச்சு தன் தாயிடம் இருந்தாலும் பார்வை கோபத்துடன் மதியை பார்த்து கொண்டிருந்தது. சமையலறையில் இருந்து வந்த மதி வல்லரசு தன் அன்னையிடம் இது கோபமாக பேசுகிறான் என்று அவன் முகத்தை வைத்து தெரிந்து கொண்டாலும் அவர்கள் பேச்சு காதில் விழாததால் என்ன கோபம் யார் மீது கோபம் என்று தெரியாது. பயத்துடன் சுந்தரி அருகில் சென்றவள் தான் எங்கு உறங்குவது என்று கேட்டால் தப்பாகப்படுமோ, அதனால் குழந்தை எங்கு படுக்க வைப்பது என்று கேட்போம் என்று நினைத்ததுதான். சுந்தரியிடம் அத்த குழந்தை எங்கு படுக்க வைப்பது என்று கேட்டால் குழந்தை அருகில்தானே அவள் தூங்க வேண்டும், அதனால் இப்படி மாற்றி கேட்டாள். ஏற்கனவே கோபத்தில் இருந்த அரசு இந்த பேச்சு கடுப்பேத்த என்ன குழந்தையை உன் கூட படுக்க வச்சுக்க மாட்டியா என்று கேட்டவன் பின் அன்னையிடம் மற்றவளா இருந்தா எப்படியோ அதே மதியா இருந்தா குழந்தைக்கு தாயா இருப்பான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, குழந்தை எங்கே படுக்க வைக்கணும்னு கேட்கிறா என்று தன் அன்னையை கடிய கலங்கிய கண்ணை மறைக்க தலைகுனிந்த மதி பின் தன்னை தேய்ச்சிவளாய் அரசுவை பாராது சுந்தரியிடம் நான் ஜெய்யை தனியா படுக்க வைக்க போறேன்னு சொல்லவே இல்லத்த, என்னதான் அழுகியை காட்டக்கூடாது என்று மறைத்தாலும் அவள் குரல் காட்டி கொடுக்க அப்போதும் அவன் கோபம் அடங்காது. அப்போ எங்கே படுக்க வைக்க என்று ஏன் கேட்ட, என்னறையில் தானே படுக்கணும் அதையும் முறைத்து கொண்டே சொல்ல அதன் பின் அவனை பாராது தலைகுனிந்து கொண்டே மாடியை நோக்கி குழந்தைகளுடன் செல்ல சுந்தரிக்குத்தான் ஐயோ என்று ஆனது. இவன் தான் ஒதுங்குகிறான் என்றால் இவள் இவனுக்கு மேல் இருக்கிறாளே, நானும் அவள் கேட்டதை வைத்து அரசு நினைத்ததை தானே நினைத்தேன், இவள் என்ன என்றால் அவன் அறைக்கு போகும் எண்ணமே இல்லாது குழந்தையுடன் எங்கு படுக்க என்று கேட்கிறாளே என்று நினைத்து கொண்டே அரசுவை பார்க்க அரசுவும் அப்போது அவரை தான் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த பார்வையில் என்ன இருந்தது என்று தெரியாவிட்டாலும் அந்த பார்வையின் வெறுமையில் கவலைப்படாதே அரசு எல்லாம் சரியாகும் என்று அவனை அவன் அறைக்கு அனுப்பி வைத்தார்.
தாயின் பேச்சில் கோபம் கொஞ்சம் குறைந்தவனாய் தன் அறைக்கு செல்ல அங்கு குழந்தையை கட்டிலின் ஓரத்தில் படுக்க வைத்துவிட்டு கீழே அமர்ந்து தட்டி கொடுத்து கொண்டு இருந்தவளை பார்த்த மறைந்த கோபம் இருமடங்கு பெருக, என்ன நினைச்சிருக்கோம் மனசில், என்னை பற்றி இப்படி மட்டமாக நினச்சிட்டு இருந்தா ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? குழந்தைக்கு என்றாலும் வேண்டாம் என்று சொல்லியிருக்க வேண்டியதுதானே. வல்லரசு மதிக்கு புதியவன் கிடையாது, அக்கா கணவராக இருந்தவன் தான். ஆனால் அவனை பற்றி அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அக்காவும் தங்கையும் இருவருக்கும் அவ்வளவு நெருக்கமில்லாத காரணத்தால் அக்கா மூலமும் அரசவை பற்றி மதிக்கு தெரியாது, கோபப்படுவான் என்பதை தவிர. ஆம், அவள் அக்கா இருக்கும்போது இதே அறையில்தான் அவளை திட்டி இருக்கிறான். ஆடி மாதம் சீர்கொண்டு வந்து மகளை அழைத்து செல்ல திருவேங்கடம் மீனாட்சி வரும்போது அவர்களோடு முதல் முறையாக அந்த வீட்டுக்கு மதி வந்தாள். தாய் வீட்டில் ஒரு மாதம் இருப்பதால் அதற்கு உண்டான துணிகளை எடுத்து வைக்க ஸ்ரீ வள்ளி தன் அறைக்கு சென்றுவிட பெரியவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது அவள் கீழே அமர்ந்து கொண்டே அண்ணாந்து மாடியை பார்த்து அந்த வீட்டின் அமைப்பை ரசித்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த சுந்தரி, பெரியவங்க பேச்சு உனக்கு ரசிக்காது, போய் வீட்டை சுத்திப்பாரு, உன் அக்காரை மாடியில் தான் இருக்கு என்றதும் அந்த வீட்டின் செழுமையை விட அந்த வீட்டில் மரத்தாலான கலைநயத்தில் கவரப்பட்டவளாய் ஆசையுடன் அவளும் மாடிக்கு சென்றாள். அங்கு முதல் அறையே ஸ்ரீ அறையாக இருக்க கட்டில் மீது சூட்கேஸை வைத்து அதில் துணியை அடுக்கிய ஸ்ரீ அதை மூட முடியாது கஷ்டப்பட அதை பார்த்த மதி உள்ளே சென்று, தள்ளு ஸ்ரீ, நான் மூடுறேன் என்று மடித்து வைக்காமல் கொப்பை போல் அடைத்து வைத்திருந்த துணிகளை எடுத்து அடுக்கி வைத்ததும் இன்னும் துணியை அடுக்கும் அளவுக்கு இடம் இருக்க மதி சூட்கேஸை மூடும் மேலையில் இரு இரு மதி என்று தடுத்தவள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கும் மேக்கப் சாதனங்களை ஒன்று ஒன்றாக எடுத்து வைக்க அதனை ஒரு கவரில் போட்டு சூட்கேஸில் அடுக்கிவிடம் பாத்ரூமில் ஷாம்பருக்கு மதி அதையும் எடுத்துட்டு வரேன் என்று பாத்ரூம் சென்று சிறிது நேரம் சென்றும் ஸ்ரீ வராமல் இருக்க அங்கு இருக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அழகில் அதன் அருகில் சென்றவள் ராத்திறக்கும் கைப்பிடியை யானை துந்தி போல் வடிவமைக்கப்பட்டு பார்க்க கலைநயத்துடன் இருந்தது. மதி அதை இழுத்து மூடி பார்க்கும் வேளையில் அந்த அறைக்கு வந்த வல்லரசு தங்கள் அறையில் அதுவும் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் மதியை பார்த்துவிட்டு இங்கே என்ன செய்கிற என்று கோபத்துடன் கேட்க தவறு கத்த அவன் கத்தலில் மதிக்கு கை நடுங்கிவிட்டது. அதன் பதட்டத்தில் அந்த கைப்பிடியை விட்டதாலோ எனவோ அருகில் இருக்கும் பொருட்கள் அனைத்தும் கீழே விழ அதன் சத்தத்தில் முகம் கிளம்பி கொண்டிருந்த ஸ்ரீட் அவளை எடுத்துக்கொண்டு தவளை கொண்டு முகத்தை துடைத்து கொண்டு அறைக்கு வந்து பார்க்க அங்கு கணவர் கோபமாகவும் மதி பயத்துடனும் இருப்பதை பார்த்து என்னங்க என்று கேட்டதுதான். மதியின் மீது இருந்த கோபத்தை மனைவியின் மீது திருப்பியவனாய், எல்லாரையும் அறைக்கு கூட்டிட்டு வந்துடுவியா என்று எரிந்து விழ அரசுவின் அந்த வார்த்தை மதியை பலமாய் தாக்கியது. இருந்தாலும் தன்னை வெளிப்படுத்த எண்ணி அத்தான் என்று ஆரம்பித்தவளை கடுமையாக பார்த்தவன், இந்த அத்தான் பொத்தான் என்று கூப்பிட்டு ரூமுக்கு வரும் வேலையெல்லாம் வச்சிக்காத என்று சொன்னவன் பின் யாரையும் பார்க்காது சென்று விட்டா. கலங்கிய கண்ணோடு அந்த அறையை விட்டு என்ன அந்த வீட்டை விட்டே சென்றவள் அதற்கு பின் ஸ்ரீயின் இறப்புக்கும் அதற்கடுத்த இதோ கல்யாணம் முடிந்துதான் இந்த வீட்டுக்கு வருகிறாள். அதுவும் அந்த அறை அவளை மனம் புண்படும்படி செய்தது என்றால் இதோ வந்தது என்ன சொல்லாது தன் மீது பாயும் கணவனை கண்கலங்க பார்க்க மதியின் கலங்கிய முகத்தை பார்த்தவன் தன் குரலில் கோபத்தை குறைத்து, எதுக்கும் கீழே உட்கார்ந்துருக்க, மேலே படுத்துட்டு குழந்தையை தூங்க வைக்கலாம் தானே, பெட்டு பெருசாக தானே இருக்கு என்று சொன்னவன் தூங்கிய குழந்தையை நடுவில் படுக்க வைத்துவிட்டு உயர்ந்த ஓரத்தில் அரசு படுத்துக்கொள்ள திரும்பும் திட்டப்போகிறோனோ என்ற பயத்தில் அவன் சொல்லாமலேயே இந்த ஓரத்தில் படுத்தவளுக்கு தூக்கம்தான் வரவில்லை. அத்தானுக்கு ஏன் என்னை பிடிக்காது போனது, நான் என்ன செய்தேன் என்று திட்டியதை வைத்து மட்டும் அவள் நினைக்கவில்லை. அக்காவோடு திருமணம் ஆனதிலிருந்து மதியிடம் முகம் கொடுத்து பேசியதில்லை. தங்கள் வீட்டுக்கே அவன் மூன்று முறைதான் வந்திருக்கிறான். வந்தாலும் ஹாலிலேயே ஒரு காஃபியோடு அப்பா அம்மாவோடு பேசியதோடு தன் மனைவியை அழைத்து கொண்டு சென்று விடுவான். அதோடு அக்காவின் சீமந்தத்தின் போது கூட இவள் வரும்போது எதிரில் வரும் தன்னை பார்த்து முகம் திருப்பி செல்ல இவளுக்குத்தான் ஒரு மாறி ஆகிவிட்டது. அப்படி நான் என்ன செய்தேன், யோசித்து பார்த்தவளுக்கு இன்று வரை விடைதான் கிடைக்கவில்லை. பகுதி 3. குழந்தையை நடுவில் படுக்க வைத்து இருபுறமும் படுத்தவர்களுக்கு ஒரு பொட்டு தூக்கம்தான் வருவேனா என்று அடம்பிடித்து இருந்தது. இருவரும் கடந்த கால நினைவுகளை என்ன தடுத்தும் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. வல்லரசு சின்ன வயதிலிருந்தே தன் தந்தையோடு கடைக்கு வந்ததால் படிப்போடு தொழிலில்தான் அவன் ஆர்வம் இருந்தது. அதற்காக படிப்பு வராது என்று எல்லாம் இல்லை, படிப்பு எதற்கு, வேலை தேட.
அதான் கைவசம், தயாரா இருக்கு என்று நினைத்தவன் பிபிஏவோடு தன் படிப்பை முடித்து கொண்டு தன் 20வது வயதிலேயே முழு மூச்சோடு தொழிலில் இறங்கிவிட்டான். தன் தாத்தா மயிலாப்பூரில் வைத்த கடையை கொஞ்சம் டெவலப் செய்ததோடு அதை மட்டுமே சுகவனம் திறம்பட நடத்தி வந்தார் என்றால், வல்லரசு மயிலாப்பூரில் மட்டுமில்லாது கோடம்பாக்கம், தீநகர், வேளச்சேரி என்று தன் 27வது வயதிலேயே 3 இடத்தில் தன் கடையின் கிளையை பரப்பி தங்கள் அந்தஸ்தை உயர வைத்த வல்லரசுவை நினைத்து சுகவனம், சுந்தரி இருவருக்கும் பெருமைதான். அந்த பெருமையிலேயே சுகவனம் மொத்த பொறுப்பையும் தன் மகனிடம் ஒப்படைத்துவிட்டு தன் ஓய்வு வாழ்க்கையை ஆனந்தமாக கொண்டாடி கொண்டிருந்தார். வல்லரசு முதன் முதலில் தன் மனைவி ஸ்ரீயை பார்த்தது தங்கள் கடையின் மெயின் பிரான்ச்சான மயிலாப்பூரில்தான். கட்டில் வாங்கத்தான் தங்கள் கடைக்கு திருவேங்கடத்தின் குடும்பம் வந்தது. 5 அமைப்புள்ள தன் கடையில் வல்லரசு நுழையும் போது வாடிக்கையாளர்கள் அமர என்று 5 மாடிக்கு படிக்கட்டும் பக்கத்தில் லிப்டும் இருக்கும் கீழ்த்தளத்தில் ஏராளமான சேர் போட்டு இருக்க ஸ்ரீ அதில் அமராமல் அப்போதுதான் லோடு வந்திறங்கிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் நின்று அதில் தன் முகத்தை பார்த்து கழிந்த தன் தலையை சரிபடுத்தி கொண்டு தன் அன்னையிடம் பேசியவளை அவளின் பின் நின்ற வல்லரசு கண்ணாடி வழியே அவள் முகத்தை பார்த்துவிட்டு அடுத்த அடி எடுத்து வைக்காது அப்படியே நின்றுவிட்டான். நின்று கண்ணாடி வழியே அவள் முகத்தையே பார்த்திருந்த போதுதான் அவள் அன்னையோடு அவள் பேசியதும் வல்லரசுக்கு கேட்டது, அம்மா இங்கு எல்லா பொருளும் கிடைக்குமாமா என்று தன் சந்தேகத்தை கேட்க, ஆமாண்டி பக்கத்து வீட்டு பரிமளா கூட சொன்னா, பொண்ணு பெத்தவா பணம் இருந்து அந்த கடைக்கு போனா கல்யாணத்துக்கு உண்டான எல்லாத்தையும் மொத்தமா அங்கேயே வாங்கிட்டு வந்துடலாம்னு என்று சொன்னவரிடம் களிரென்ற ஒரு சிரிப்பு சிரித்தவள், மாப்பிள்ளையும் இங்கே கிடைத்து விடுமா என்று தன் அன்னையிடம் குறும்புடன் கேட்க அவள் சிரிப்பின் அழகை வல்லரசு கண்ணாடி வழியாக கண்டுகளித்தான் என்றால், அவள் பேச்சை கேட்டு உனக்கு மட்டும் அந்த ஆஃபர் இருக்கு குட்டிமா என்று தன் மனதோடு செல்லம் கொஞ்சி மகிழ்ந்தான். வந்தவுடன் தன் அறைக்கு செல்லும் முதலாளி செல்லாமல் இருப்பதை பார்த்த அந்த பிரான்ச்சின் மேனேஜர் வல்லரசுவின் அருகில் வந்து, என்ன சார் இங்கே நின்னுட்டீங்க என்று கேட்ட அவர் கேள்விக்கு பதிலளிக்காது ஸ்ரீ அவள் அம்மாவை காண்பித்து, அவங்க என்ன வாங்க வந்திருக்காங்க என்று கேள்வியில் அந்த மேனேஜர் குழம்பி போனாலும் தனக்கு தெரியாவிட்டாலும் முதலாளி கேட்டால் சொல்லித்தானே ஆக வேண்டும் என்று நினைத்து, இதோ சார் கேட்டு வந்து சொல்லிவிடுகிறேன் என்று சிறிது நேரத்துக்கெல்லாம் வந்தவர், வெறும் கட்டில்தான் சார், அதையே 3 மணி நேரமாக பார்த்துட்டு இருக்காங்க என்ற அந்த மேனேஜரின் பேச்சில் அவரை ஒரு முறை முறைத்தவன், கஸ்டமர் தான் நமக்கு முதலாளி, அதே மாதிரி எல்லா கஸ்டமரும் நமக்கு ஒன்று தான், எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தன் மேனேஜருக்கு ஒரு குட்டு வைத்தவன் தன் அறைக்கு செல்லாது பில் போடும் இடத்துக்கு சென்று அவரை எழுப்பி கொஞ்ச நேரம் நான் பார்த்துக்கிறேன் என்று அவனை அனுப்பியவன் மேனேஜரிடமும், நீங்களும் உங்கள் வேலையை பாருங்க என்று சொல்லியும் மேனேஜர் தங்கி நிற்க, உங்கள் வேலையை பாருங்கன்னு சொன்னேனே என்றதுக்கு, சார் ஏதோ தப்பாயிடுச்சா எப்போதும் இல்லாது வல்லரசுவின் நடவடிக்கையை பார்த்து பயந்து கேட்க, அவரை தேய்ச்சும் பொருட்டு சேச்ச அதெல்லாம் இல்லை, ஒரு சேஞ்சுக்கு தான் இங்கே உட்கார்ந்தேன், அதுவும் இல்லாது கஸ்டமரை நாம் நேரடி கண்காணிப்பு பார்ப்பது நல்லது தானே, அப்போதானே அவங்க ரசனை என்ன என்று தெரிஞ்சுக்க முடியும் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தவன், ஸ்ரீ குடும்பம் பில் போடுவதற்காக காத்திருக்கும் சமயத்தில் ஏகப்பட்ட பில் வல்லரசு போட்டு முடித்திருந்தான். அவன் கேஷ் கவுண்டரில் உட்கார்ந்து 1 மணி நேரம் கடந்த பிறகுதான் திருவேங்கடம் பில் போடவே வந்தார். பில்லின் தொகை 12,000 இருக்க, பில் போடுவதற்கு முன் காடா கேஷா என்று கேட்டுவிட்டு கேஷ் என்றதும் பில் போட்டு கொடுத்தவன் கையோடு ஒரு கூப்பனையும் கொடுக்க, இது என்ன என்பது போல் பார்த்த திருவேங்கடத்திடம், இது அதிர்ஷ்ட கூப்பன் சார், இதில் உங்கள் வீட்டு அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர் எழுதி அதோ அந்த பெட்டியில் போட்டால் இந்த மாத முடிவில் அந்த பெட்டியில் உள்ள கூப்பனை குலுக்கி 3 அதிர்ஷ்டசாலிகளுக்கு பரிசளிப்போம் என்று அவன் சொல்லி கொண்டு இருக்கும் போதே அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீ ஆசையோடு, என்ன பரிசளிப்பீங்க, கண்கள் மின்ன கேட்க அவன் மனதோ, நீ ஆசைப்பட்டால் இந்த கடையை பரிசளிப்பேன் என்று நினைத்தவன் வெளியில் நல்ல பிள்ளையாக, முதல் பரிசு உங்கள் ஹாலுக்கு தேவையான பர்னிச்சர், 2 பரிசு உங்கள் படுக்கை அறைக்கு தேவையான ஃபர்னிச்சர், 3 பரிசு உங்கள் சமையல் அறைக்கு தேவையான ஃபர்னிச்சர் என்று சொல்ல, அதற்கு மீனாட்சி சமையலறையில் என்ன ஃபர்னிச்சர் தேவைப்பட போகிறது என்று கேட்டதற்கு, இங்கு மாடர்ன் கிச்சன் ரெடிமேடில் இருக்கு, அதை அப்படியே உங்கள் சமையலறையில் ஃபிக்ஸ் செய்தால் போதும் என்று சொன்னதோடு ஒரு கேட்லாக் புக்கையும் எடுத்து கொடுத்தான். ஸ்ரீயோ தங்களுக்கு பரிசு விழுந்து விட்டது என்ற நினைப்போடு அந்த கேட்லாக்கை பார்த்தது அங்கிருக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிளை பார்த்து, அம்மா சமையலறை ஃபர்னிச்சர் வேண்டாமா, படுக்கையறை ஃபர்னிச்சர் தான் வேண்டும், அப்போது தான் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிடைக்கும் சொல்லும்போதே அவளின் கண்கள் ஆசையோடு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை தழுவியது. கொஞ்சம் சும்மா இருக்க மாடிக்கு
சும்மா இருக்க மாட்டியடி, என்னவோ பரிசே விழுந்த மாதிரி பேசுறீங்க என்று அதட்டிய திருவேங்கடம் வல்லரசு கொடுத்த கூப்பனை நிரப்ப பேனா எடுத்து எழுதும்போது அது மக்கர் செய்ய, அந்த கூப்பனை வாங்கி கொண்ட வல்லரசு, உங்க அதிர்ஷ்டமான பெயரை சொல்லுங்க என்றதும், எனக்கு அதிர்ஷ்டம் என்றால் என் பெண் ஸ்ரீதான் என்று சொன்னவர் பின் தன் முகவரியை சொல்லி முடிக்கும் தருவாயில் திருவேங்கடத்துக்கு போன் அழைப்பு வந்தது. அதை எடுத்து பேசிக்கொண்டே கொஞ்ச தூரம் சென்றவரை கூப்பிடாது அங்கு நின்று கொண்டிருந்த ஸ்ரீயிடம் நிரப்பிய கூப்பனை கொடுத்து உங்க கையெழுத்து போடுங்க என்று சொல்லி கூப்பனையும் பேனாவையும் கொடுக்க கையெழுத்து இட்டதும் கூப்பனோடு பேனாவையும் வல்லரசு பக்கம் நகர்த்தியவள் அன்னை தந்தை அருகில் செஞ்சுவிட அதில் கூப்பனையை எடுத்து பார்த்த வல்லரசு அதில் கூப்பனின் அடியில் ஸ்ரீமதி என்று இடம் பெற்றிருந்தது. ஆம், வல்லரசு விரும்பியது ஸ்ரீமதியைத்தான். அந்த கூப்பனை அந்த பெட்டியில் போடாது தன் சட்டைப்பையில் போட்டதை பார்த்த மேனேஜர், ஓ இதுதான் கஸ்டமரை கவனிப்பதா என்று மனதில் கிண்டலாய் நினைத்தாலும் வல்லரசுவை தவறாக நினைக்கவில்லை. அவர் அந்த கடையில் அவன் தந்தை காலம் தொட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார். சின்ன வயதொட்டே வல்லரசுவை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார். பெண்களை தவறாக ஒரு பார்வை பார்த்து அறியார். அதுவும் சில வயது பெண்கள் கஸ்டமராய் வரும்போது இவனிடம் ஆர்வமாய் பேசும்போது கூட தேவைக்கு அதிகமாக பேசாது. ஒரு கஸ்டமருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அப்படி பேசி அனுப்பிவிடுவான். அப்படி இருக்கும்போது இந்த பெண்ணின் மீது முதலாளியின் பார்வை போகுது என்றால் கண்டிப்பாக அந்த பெண் தான் தங்கள் வருங்கால முதலாளியம்மா என்று மரியாதையாக மதியை ஒரு பார்வை பார்த்து கொண்டே தன் வேலை பார்க்க சென்றார். எல்லோருக்கும் மதி என்றால் நம்ம ஹீரோ சாருக்கு மட்டும் ஸ்ரீயாகவே இருப்பாள். வல்லரசு அங்கு இருக்கும் ஒரு வேலையாளை அழைத்து ஸ்ரீ ஆசைப்பட்ட அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை தன் வீட்டில் வைத்துவிடச் சொல்லி திருவேங்கடம் குடும்பம் சென்றதும் அவனும் அந்த வேலையை பார்க்க சென்று விட்டான். வீட்டுக்கு வந்த வல்லரசுக்கு உணவு பரிமாறிக்கொண்டு, இப்போ எதுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை வீட்டில் வைக்க சொன்ன அரசு? ஹாலில் இறக்கி வைத்து விட்டு போன ட்ரெஸ்ஸிங் டேபிளை பார்த்து கொண்டே கேட்டார். அதற்கு என்ன சொல்வது என்று அவன் யோசிக்கும் போதே சுகவனம், அதுதானே, ஏற்கனவே நம்ம ரெண்டு பேர் அறையிலும் மட்டும் இல்லாது கெஸ்ட் அறையிலும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கே, உங்க அம்மா கண்ணாடி முன்னின்னே வருஷ கணக்காயிடுச்சு, ஏன் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை வீட்டில் இருக்கினா என்றதோடு சுகவனம் தன் ஆதங்கத்தையும் சேர்த்து சொல்ல, ஆமாம், இப்போதான் நான் வயசு பொண்ணு பாருங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நின்று ட்ரெஸ் பண்ண என்று தன் கணவனை அடக்கிய சுந்தரி திரும்பவும் மகனிடம், எதுக்கு அரசு இங்கேயே இறக்க சொன்ன என்று கேட்டதும், அதாம்மா சொன்னீங்கல்லம்மா, வயசு பொண்ணுங்க தான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு, முதல்ல ட்ரெஸ்ஸிங் டேபிளை இறக்கிட்டு அப்புறம் அதில் ட்ரெஸ் பண்ண வயசு பொண்ணை இறக்கலாம் என்று இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் உணவினை தொடர்ந்தான். அவன் பேச்சு புரிய இருவருக்கும் சில நிமிடங்கள் தேவைப்பட்டது. புரிந்த பின் மகிழ்ந்து, அரசு பொண்ணு ஆறுடா என்று இருவரும் ஒரு சேர கேட்க, தன் பேக்கெட்டில் இருந்து அந்த கூப்பனை எடுத்தவன் கொடுக்காது அதில் உள்ள முகவரியை மட்டும் சொன்னவன் பின் அந்த கூப்பனை தன் சட்டை பையிலேயே வைத்து கொண்டான். அதில் தன் மனம் கவர்ந்தவளின் கையெழுத்து இருந்ததால் அங்குதான் விதி அவன் வாழ்க்கையில் விளையாட ஆரம்பித்ததோ? ஆமாம், ஆரம்பித்து தான் இருந்தது. ஏனென்றால் அதற்கு அடுத்து நடந்தது எல்லாம் விதியின் விளையாட்டு என்றுதான் சொல்ல வேண்டும். முகவரியை கொடுத்தவன் தன் மனம் கவர்ந்தவளின் முழு பெயரையும் சொல்லாது தன் மனதில் பதிந்த பெயரான பொண்ணு பேரு ஸ்ரீ, அவங்க அப்பாவுக்கு ராசியான பொண்ணாம் என்று கூடுதல் தகவலும் சொன்னான். பகுதி 4. முகவரியை கொடுத்ததோடு மட்டுமல்லாது திருவேங்கடத்தின் செல்லமகள் ஸ்ரீ என்றவன் அடுத்த நாளை மைசூர் போக இருப்பதால், அப்பா நாளையே போய் பொண்ணு கேட்கிறீங்களா? தயக்கத்துடன் என்றாலும் தன் மனதின் ஆசையை சொல்லிவிட, என்னப்பா இப்பவே அந்த பெண்ணிடம் மொத்தமாக விழுந்துட்ட, இனி நாங்கள்லாம் கண்ணுக்கு தெரிவோமா என்று கிண்டல் செய்யும் அன்னையை பார்த்து, ஆமா நீங்க யாரு என்று பதிலுக்கு கிண்டல் செய்தவன் பின் சீரியஸாக, அம்மா அந்த பொண்ணை பிடித்திருக்குதான், ஆனா அவளை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் வேண்டாம் என்று சொல்லி நிறுத்தியவனின் காதை பிடித்து திரிய சுந்தரி, சரி அந்த பொண்ணை வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்க காமிக்கிற பொண்ணை கல்யாணம் செய்திப்பியா? அவன் மனம் அறிய கேட்க, கண்டிப்பாம்மா, உங்களுக்கு நான் ஒரே பிள்ளை, எனக்கு கல்யாணம் செய்து வைத்து பேரன் பேத்தி பார்க்க உங்களுக்கு ஆசை இருக்காதா? அதனால கண்டிப்பாக கல்யாணம் செய்துப்பேன் என்று சொல்லும் மகனின் தோளை தட்டிய சுகவனம், எனக்கு தெரியும் அரசு, ஆனால் அந்த பொண்ணோட நீ வாழும் வாழ்க்கையில் உயிர்ப்பு இருக்காது, அதுபோல் வாழ்க்கையை கண்டிப்பாக நாங்கள் உனக்கு அமைத்து தரமாட்டோம், நீ ஊருக்கு போ அரசு. நீ ஊரில் இருந்து வரும் பொழுது கையில் உள்ள முகவரியை காட்டி இந்த வீட்டில் இருக்கும் பொண்ணை உனக்கு பேசி முடித்திருப்போம் என்ற தன் வாக்குறுதியை சுகவனம் நிறைவேற்றி தான் கொடுத்தார். ஆனால் எந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாரோ அந்த உயிர்ப்பு இல்லாத வாழ்க்கையை தான் தன் மகனுக்கு அவரால் ஏற்படுத்தி கொடுக்க முடிந்தது. மைசூரில் தங்கள் கடையின் கிளையை திறக்க வேண்டும் என்ற தன்னுடைய நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றதான் வல்லரசு மைசூருக்கு சென்றான்.
தன் மகன் கொடுத்த முகவரியில் இருக்கும் வீட்டின் கதவை தட்டிய சுகமணம் சுந்தரி தம்பதியர் கதவை திறந்து வரவேற்றது மதிதான். அவர்களும் இவள்தான் பெண் என்று நினைத்து அவளை ஆவலுடன் பார்க்க யார் இவர்கள், ஏன் இப்படி என்னை பார்க்கிறார்கள் என்று நினைக்கும்போது வீட்டின் உள்ளிருந்து மதி யார் வந்திருக்கா என்ற மீனாட்சியின் குரலில் வந்தவர்களை அமர வைத்து சிட்டாக வீட்டுக்குள் மதி போக, சுந்தரியோ பொண்ணு இவெல்லங்க, நம்ம பையன் ஸ்ரீன் தானே சொன்னா, இந்த பொண்ணு பேரும் மதிங்க என்றதும் சுகவனமும் ஆமாம் என்று ஆமோதித்தார். புடவையில் கையை துடைத்து கொண்டு வந்த மீனாட்சி வந்திருந்தவர்களை கையெடுத்து கும்பிட்டு கொண்டே, மன்னிக்கணும், யாரன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று மீனாட்சி விசாரித்து கொண்டு இருக்கும்போது தண்ணீரை எடுத்து கொடுத்து மதியிடம் இருந்து வாங்கி பருகி மதியை பார்த்து புன்னகைத்து கொண்டே, மீனாட்சியுடன் வீட்டில் சார் இல்லைங்களா என்று கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே உள்ளே நுழைந்த திருவேங்கடம் குழப்பத்துடனும் அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு தன் மனைவியிடம் கஞ்சாடையில் யார் என்று வினவ, அவர் கஞ்சாடையை அவர் மனைவி பார்த்தாரோ இல்லையோ சுகவனம் பார்த்துவிட்டு, உங்கள் வீட்டு அம்மாவுக்கும் நாங்கள் யாருன்னு தெரியாது, இப்போதான் அவங்களும் விசாரிச்சுட்டு இருந்தாங்க, அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க, இதுவும் நல்லது தான், பொண்ணு பெற்றவங்க இருவர்கிட்டையும் தானே பொண்ணு கேட்கணும், உங்கள் அதிர்ஷ்டம், பெண் ஸ்ரீயை எங்கள் வீட்டுக்கு மருமகளாக அனுப்பி வைப்பீங்களா, தன் மகன் சொன்ன வார்த்தையை அச்சு பிசகாமல் சுகவனம் சொல்லி முடிக்க, சுகவனம் தம்பதியரின் தோற்றம், வெளியில் நிற்கும் கார், இதுவே அவர்களின் வசதியை பறைச்சாற்ற, நீங்கள் யாருன்னு என்று திருவேங்கடம் முடிப்பதற்குள், பார்த்தீங்கள நான் யாருன்னு சொல்லாமலே பொண்ணு கேட்குறேன் என்று சொல்லி தன்னுடைய விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்தார். அதை வாங்கி பார்த்த திருவேங்கடம் வாயை பிளந்திருக்க, தந்தையின் பின்பக்கத்தில் நின்று கொண்டிருந்த மதி விசிட்டிங் கார்டில் இருப்பதை சத்தமாக படிக்க ஆரம்பித்தாள். எஸ்வியன்கோ என்று முழுவதும் படிக்க மீனாட்சிக்கு கூட தலைச்சுத்திதான் போனது. என்று தன் நிலைக்கு வந்த திருவேங்கடம், நேற்று தான் உங்கள் கடைக்கு வந்தோம் என்று அவர் இழுக்க, பையன் சொன்னா உங்கள் பொண்ணை பார்த்ததும் அவனுக்கு பிடித்து விட்டது, அவன்தான் உங்கள் வீட்டு முகவரியை கொடுத்து பெண் கேட்க சொன்னான் என்று சொல்லி முடித்தவருக்கு என்ன பதில் சொல்வது என்று தடுமாற்றத்துடன் தன் மனைவியை பார்க்க, மீனாட்சியும் அப்போது தன் கணவரை தான் பார்த்து கொண்டிருந்தார். இருவரின் பார்வை பரிமாற்றத்தை பார்த்த சுந்தரி, எதுக்கும் எங்கள் பையனை பற்றி விசாரிச்சே சொல்லுங்க, ஏன்னா திடுதிப்புன்னு இப்படி பொண்ணு கேட்கறது உங்களுக்கு பயமாக தான் இருக்கும், பொண்ணை பெற்றவங்க நாளும் விசாரிக்கிறது நல்லது தானே என்று சொன்னதோடு தன் மகனின் போட்டோவை கொடுத்துவிட்டே சென்றனர். அவர்கள் சென்றதும் முதல் வேளையாக தனக்கு தெரிந்தவர்களிடம் போன் மூலம் வல்லரசுவை பற்றி விசாரிக்க அனைவரும் நல்ல பையன் என்றே சான்றிதழ் வழங்கினார். மதியும் தன் பங்குக்கு, அப்பா நேத்து இவர்தானே கூப்பன் கொடுத்தார், நான் கூட அங்கு வேலை பார்ப்பறோன்னு தான் நினைச்சேன், அத்தான் சிம்பிளி சூப்பர் அப்பா என்று சொல்ல, பிறகு என்ன, ஸ்ரீ வள்ளியிடம் வல்லரசுவின் போட்டோவை காட்ட, பார்க்க அழகனாகவும் வசதியில் உயர்ந்தவனாகவும் இருப்பதோடு தன்னை விரும்பும் ஒருவனை வேண்டாம் என்று மறுக்க, ஸ்ரீவள்ளிக்கு என்ன கிறுக்கா பிடித்திருக்கு, அவளும் தன் சம்மதத்தை சொல்லிவிட, இரண்டு நாளிலேயே இருவரின் ஜாதகமும் பொருத்தம் பார்க்க வல்லரசுவின் ஜாதகப்படி இன்னும் ஒரு மாதத்தில் திருமணம் முடித்துவிட வேண்டும், இல்லை என்றால் 3 வருடம் கழித்துதான் திருமண யோகம் இருக்கு என்றதும் வரும் முகூர்த்தத்திலேயே வல்லரசு ஸ்ரீவள்ளியின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. சுந்தரி தன் மகனிடம், அரசு நீ வரும் அடுத்த நாளிலே திருமணம்டா என்று சொன்னதும், என்னம்மா ஏன் இவ்வளோ அவசரமாக கல்யாணத்தை முடிக்கிறீங்க, நான் அந்த பெண்ணிடம் பேசக்கூட இல்லையே, தன் ஆதங்கத்தை வெளியிட, நீதானே அரசு அட்ரஸ் கொடுத்து முடிக்க சொன்ன, ஆமாம் ஆனால் இப்படி வந்த உடனே கல்யாணம் என்றால் எப்படி, இன்னும் அவள் என்ன படிக்கிறான்னு, படித்து முடிச்சிட்டாளா படிக்கிறாளா என்று எந்த விவரமும் தெரியல என்று சொல்லி முடித்த மகனிடம், இதுதான் உன் குறையா, அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரை உனக்கு உங்கள் அப்பாவை அனுப்ப சொல்கிறேன், நீ என்ன கேட்கணுமோ கேட்டுக்கோ என்று ஃபோனை வைத்தவர் மகனிடம் சொன்னது போல் கணவரின் மூலம் மகனுக்கு ஸ்ரீவள்ளியின் ஃபோன் நம்பர் தரப்பட்டது. ஸ்ரீமதி என்று நினைத்து ஸ்ரீவள்ளிக்கு அழைத்த வல்லரசு அந்த பக்கம் ஃபோன் எடுத்ததும், நான் வல்லரசு பேசுகிறேன் என்று சொல்லி அமைதியாகிவிட, இங்கு ஸ்ரீவள்ளியும் எப்படித்தான் பேச்சை ஆரம்பிப்பது, தயங்கி பேசாது இருந்தாள். ஸ்ரீவள்ளி அவன் போட்டோவின் மூலம்தான் அவனை பார்த்தாள், அவன்தானே தன்னை பார்த்து ஆசைப்பட்டு பெண் கேட்க அவன் பெற்றோரை அனுப்பினான், அதனால் அவனை பேச்சை ஆரம்பிக்கட்டும் என்று அமைதி காக்க வல்லரசு ஸ்ரீவள்ளியுடன் பேசிய முதல் பேச்சு, என்னை பிடித்திருக்கா என்பதுதான், அத்தோடு விடாது, அம்மா அப்பாவுக்காக எல்லாம் சொல்லாதே, உனக்கு பிடித்திருக்கா, உன் முழு சம்மதம் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவள் பதிலுக்காக அவன் காத்திருக்க, ஒரு பெண்ணுக்கு இதோடு என்ன வேண்டும், பெண்ணின் மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஆண்மகனைத்தானே ஒவ்வொரு பெண்ணும் விரும்புவாள், முதலில் வீட்டில் பார்த்து வைக்கும் மாப்பிள்ளை மறுக்க எந்த காரணமும் இல்லை, எக்ஸாம் எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறாள், மேல் படிக்கும் ஐடியாவும் இல்லை,
வேலைக்கு செல்லும் எண்ணமும் இல்லை. அப்படி இருக்கும்போது திருமணம் செய்து வாழ்க்கையிலாவது செட்டிலாகலாம் என்ற எண்ணத்தோடு மட்டுமே இந்த வரனுக்கு ஸ்ரீவள்ளி சம்மதம் சொன்னது. ஆனால் வல்லவரசுவின் இந்த பேச்சு இந்த காரணத்துக்காக மட்டுமல்லாது தனக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்கும் குணத்தில் கவரப்பட்டவளாய் சம்மதம் என்று சொல்லி முழுமனதாய் சம்மதித்தாள். அன்றிலிருந்து தினந்தோறும் போனின் வழியாக அவர்களின் பேச்சு தொடர்ந்தது. அதுவும் வல்லரசுவோடு ஸ்ரீவள்ளி அவனின் அழைப்பை எதிர்பார்த்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். எத்தனையோ முறை வல்லரசு ஸ்ரீவள்ளியிடம் வீடியோ காலுக்கு வா ஸ்ரீ என்று கேட்டதற்கு, இந்த அறையில் நான் மட்டும் இல்லை, என் தங்கையும் இருக்கா, எப்படி வீடியோ காலுக்கு வருவது, இது மாதிரி ஃபோன் பேசுவதே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இதோ இப்போ கூட பெட்ஷீட்டை போர்த்திட்டு தான் பேசுகிறேன், நீங்கள் ராக்கோழி மாதிரி எப்பவும் ராத்திரி தான் ஃபோன் போடுறீங்க என்று மெல்லிய குரலில் கிசுகிசுக்க, அவனுக்கும் பகல் முழுவதும் புதிய கிளை திறப்பதில் வேலை இருப்பதாலும் கல்யாணத்துக்குள் தவேலை அணைத்து முடித்தால்தான் தன் மனைவியுடன் நேரம் செலவழிக்க முடியும் என்ற எண்ணத்தால் பகல் முழுவதும் வேலையில் மூழ்கிட இரவில் தான் அவனால் ஃபோன் பேச முடிந்தது. அதனால் அதற்கு மேல் வற்புறுத்தவில்லை. இதில் என்ன கொடுமை என்றால், யாரும் சின்ன பெண்ணின் பெயரை குறிப்பிடாது பேசியதுதான். ஸ்ரீவள்ளி தன் தங்கை என்றும் அவனின் தாய் தந்தை உன் மச்சினியோடு தான் இன்னைக்கு ஷாப்பிங் செய்தேன் என்று கூறியதால் அவனுக்கு ஸ்ரீமதியின் பெயர் தெரிவிக்கப்படாமலேயே போனது. அது மட்டுமல்லாது ஸ்ரீவள்ளிக்கு வள்ளி என்ற பெயரே பிடிக்காது. அதனால் பத்திரிகையில் ஸ்ரீ என்று மட்டும்தான் போட வேண்டும் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட, எப்போதும் மகளின் ஆசையை நிறைவேற்றும் திருவேங்கடம் இந்த ஆசையும் நிறைவேற்றிவிட்டார். தன் வீட்டில் மூலம் பத்திரிகையை பார்த்த வல்லரசு கூட, என்ன ஸ்ரீ பத்திரிகையில் உன் முழு பெயர் போடவில்லை என்றதற்கு, என் முழு பெயர் கர்நாடகமாக இருக்கும், அதனால் எப்போதும் எல்லோரும் என்னை ஸ்ரீ என்று மட்டும் கூப்பிடுங்கள் என்று நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவேன். அதனால் நீங்கள் தான் நான் சொல்ல வேண்டிய அவசியத்தை கூட தராமல் ஸ்ரீ என்று கூப்பிடுவது என்ற ஸ்ரீயின் பேச்சு வல்லரசுக்கு குழப்பத்தையே ஏற்படுத்தியது. என்ன ஸ்ரீ, அப்படி ஒன்றும் ஸ்ரீ என்று அவள் முழு பெயர் சொல்வதற்குள், வேண்டாம் அரசு வேண்டாம் என்று சத்தம் போட, சரி என்று வல்லரசுவும் விட்டுவிட்டான். தங்கை மச்சினிச்சு என்று சொல்லாது மதி என்று யாராவது சொல்லியிருந்தால் யோசித்திருப்பானோ. மொத்தத்தில் பார்த்து காதல் பயப்பட்டது ஒரு பெண்ணிடம் என்றால், அந்த காதல் பெயரை வளர்த்தது மற்றொரு பெண்ணிடம். திருமணத்துக்கு முன்தினம் மாலை 3 மணி அளவில் தான் சென்னை வந்திறங்கினான். வந்தவுடனே ஸ்ரீக்கு அழைப்பு விடுக்க, வீட்டில் பந்தல்கால் வைத்த பிறகு வெளியில் வரக்கூடாது அரசு, இன்னும் 3 மணி நேரத்தில் நாம் பார்த்து கொள்ளப் போகிறோமே என்று சொன்னதும் எந்த பேச்சும் பேசாது வைத்துவிட்டு கொஞ்ச நேர ஓய்வுக்கு பிறகு தனக்கு எடுத்து வைத்த கோட் சூட்டில் ரெடியாகிவிட தன் பெற்றோருடன் திருமண மண்டபத்துக்கு செல்ல காரில் ஏறியவன் ஸ்ரீக்கு அணைத்து கல்யாண மண்டப வாசலில் வந்தாவது வரவழைப்பாயா என்று ஏக்கத்தோடு கேட்க, அவன் தன்னை பார்க்க காட்டும் அவசரம் பெண்ணான அவளுக்கு கொஞ்சம் கர்வமாகவே இருந்தது. தன்னவன் தனக்காக இயங்குவதை நினைத்து மகிழ்ந்தவள், சாரி அரசு, இப்போதைக்கு உங்கள் மச்சினிச்சுதான் உங்களை வரவேற்பா என்று சொன்னவள் மீது கோபம் கொண்டு போனை அணைத்துவிட, பக்கத்தில் அமர்ந்திருந்த அவன் பெற்றோர் இந்த செயல் அனைத்தையும் பார்த்தும் பார்க்காதது போல் இருந்தன. திருமண மண்டபத்தின் வாசலில் மாப்பிள்ளை வீட்டின் காரை பார்த்த திருவேங்கடம் தன் மனைவியை பார்த்து, ஆரத்தி எல்லாம் கரைச்சி ரெடியா இருக்கா என்று பதட்டத்துடன் கேட்க, இதோங்க பாருங்க மதி எடுத்துட்டே வந்துட்டா என்று மீனாட்சி சொல்லுக்கு ஏற்ப கரைத்த ஆழத்தை கையில் ஏந்தி வாசலில் நிற்க, காரை விட்டிறங்கிய வல்லரசு வாசலில் தன் தேவதை தன் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து வந்திருப்பதை பார்த்து மகிழ்ந்து போய் விறுவிறுவென நடக்க, அவன் கைப்பற்றிய சுகவனம், கொஞ்சம் பொறுமையாகவே போடா, நம்ம குடும்ப மானத்தை வாங்காத என்று தன் கைப்பிடிக்க மறு கையை சுந்தரி பிடித்து கொள்ள, பெற்றோர் இருவரின் நடுவில் நின்று கொண்டு தனக்கு ஆழம் சுற்ற வந்த மதியை பார்த்து கொண்டே திருவேங்கடத்திடம், மாமா, பெண்ணையும் மாப்பிளையும் சேர்த்து சுத்தலாம் இல்லையா, பொண்ணோடு தான் இந்த திருமண மண்டபத்தில் நுழைய இருக்கிறேன் என்று தன் ஆசையை வெளியிட, மாப்பிள்ளையின் முதல் ஆசையை நிறைவேற்றாவிட்டால் எப்படி, மீனாட்சியிடம் போய் ஸ்ரீயை கூட்டி வா என்று சொல்ல, அதற்காகவே காத்திருந்தது போல் அங்கு மறைவில் நின்று தன்னவனை பார்த்திருந்த ஸ்ரீவள்ளி யாரும் அழைக்காமலேயே வல்லரசுவின் எதிரில் நின்று காதல் பார்வை பார்க்க, திருவேங்கடம், போமா போய் மாப்பிள்ளை பக்கத்தில் நில், மதி இனி ஆழம் சுத்து என்றதும் வெக்கம் படபடப்போடு வல்லரசுவின் பக்கத்தில் வர தன் மகனின் கையை பிடித்திருந்த சுந்தரி விலகி அந்த இடத்தில் தன் மருமகளை நிற்க வைத்து தன் கையால் திருஷ்டி சுத்தி போட்டவர் மதியை பார்த்து சுத்துமதி என்றதும் தங்கள் இருவருக்கும் ஆழம் சுற்றும் ஸ்ரீமதியை வெறிக்க பார்த்தான். பகுதி 5. தன் மகனின் முகத்தை பார்த்தே ஏதோ சரியில்லை என்று யூகித்த சுகவனம் தன் பக்கத்தில் உள்ள வல்லரசுவின் கையை பற்றி தம்பி என்று அழைக்க, அப்போதுதான் தன்னை சுற்றி பார்த்துவிட்டு தன் முன் ஆழம் சுற்றிவிட்டு தன்னையே பார்த்திருந்த ஸ்ரீயை பார்த்தான். அவனுக்கு எப்போதும் அவள்தான் ஸ்ரீ. அங்கு இருக்கும் பெண்மணியில் ஒருவர் கிண்டலுடன், என்ன தம்பி,
என் மச்சினார் மாப்பிள்ளை பெரிய இடமும்னு சொன்னார், ஆலம்பிச்சத்திருந்து காசு கொடுக்காம அப்படியே நிக்கிறீங்க என்று கிண்டல் அடிக்க, அந்த பேச்சில் கூட காசு போடாது இருக்கும் மகனுக்கு பதிலாக சுகவனம் மதிக்கு பணம் கொடுத்து விட்டு கல்யாண பெண் பக்கத்தில் இருக்கும்போது தன் மகனை எப்படி தனியாக அழைத்து செல்வது என்று அவர் யோசித்திருக்கும் போதே தன் தந்தைக்கு அந்த கஷ்டம் தராது கடகட என்று கல்யாண மண்டபத்தில் நுழைந்தவன் அங்கு மணமகன் அறை என்று எழுதியிருந்த அறைக்குள் நுழைந்து விட்டான். சுகவனமும் மகனை பின்தொடர்ந்து அறைக்கு செல்ல இதுவரை மகிழ்ச்சியாக இருந்த அனைவரின் முகமும் வாடலாயிற்று. அங்கிருந்த சுந்தரியிடம், திருவேங்கடம் என்ன சம்மதி, மாப்பிள்ளை என்ன கோபம் மாப்பிள்ளைக்கு என்று கவலையுடன் கேட்க, அவரும் அவருக்கு தெரிந்தால்தானே அவரும் சொல்வார், அவரை மகன் விடுவிடு என்று செண்டதை பார்த்து தான் ஏதோ சரியில்லை என்று இருக்கிறார். இருந்தும் சம்மதியிடம் அது ஒன்றும் இல்லை சம்மதி, இப்போதான் ஊரிலிருந்து வந்தான், அங்கு மோயாது வேலை, அதான் கொஞ்சம் ஓய்வெடுக்க போறான் என்ற சம்மந்தியின் வார்த்தையில் சமாதானமானவர் அடுத்த வேலையை பார்க்க சென்றுவிட சமாதானமாகாத இரு பெண்களும் அந்த இடத்திலேயே நின்றிருந்தன. ஸ்ரீவெளிக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. போனில் அப்படி ஆசையாக பேசிவனா இவன், ஏன் சிறிது நேரம் கூட போன் போட்டு நீதான் என்னை வரவேற்க வேண்டும் என்று அழிச்சாட்டியும் செய்தது என்ன, இப்போது என்னை திரும்பியும் பாராது செல்வது என்ன? ஸ்ரீவெள்ளி இப்படி குழும்பியபடி இருக்க, ஸ்ரீமதியோ நான் என்ன செய்தேன், ஏ என்னை அத்தான் அப்படி முறைத்து பார்த்தார், பணம் கூட நான் கேட்கலையே, பெரிய நான் தானே ஏதோ கிண்டலாய் சொன்னார், ஆனால் ஒரு கல்யாணம் என்றால் கேலி கிண்டல் இருக்கத்தானே செய்யும், இதை பெரியதாக எடுத்த அப்படி சென்று விட்டார் என்று இரு பெண்களும் இரு கோணங்களில் யோசிக்க, அங்கு இருந்த மூத்த பெண்மணி ஒருவர் மதியை பார்த்து, ஏண்டி உன் அக்கா அப்படியே சிலையா நின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், மாப்பிள்ளை அழகில் மயங்கிட்டான்னு நாங்கள் நினைச்சுப்போம், நீ ஏண்டி இப்படி சிலையா நிற்கிற, நீயும் மயங்கிட்டியோ, போய் சுத்தின ஆழத்தை ஊத்திட்டு வாடி என்று பகடி பேச, இக்கிழவி உனக்கு நல்லதாகவே பேச தெரியாதா என்று தோள்பட்டையை ஒரு இடி இடித்து விட்டு ஆழத்தை ஊத்த சென்றால் மதி, மதியால் கிழவி என்று சொல்லப்பட்ட அந்த மூதாட்டி, இது என்னடி வம்பா இருக்கு, மாமன் மச்சானோட சேர்த்து வச்சு பேசுறதுக்கெல்லாம் இப்படி கோச்சிப்பா என்று ஆள்காட்டி விரலை தாடையில் வைத்து நொடிக்க, அந்த மூதாட்டியின் பேச்சில் கேட்டுக்கொண்டே அங்கு வந்த மீனாட்சி, அவளுக்கு இது மாதிரி பேச்செல்லாம் பிடிக்காது சித்தி, இது மாதிரி தமாசெல்லாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, தன் மகளின் மனம் புரிந்தவராய் சொல்லிவிட, அடி ஆத்தி இதென்ன கூத்தா இருக்குது என்று சொல்லிக்கொண்டே வேறு ஒருவரிடம் இதை பற்றி பேச சென்று விட்டார். தன் அறைக்கு செல்லாது அங்கேயே நின்று கொண்டு இருந்த ஸ்ரீயிடம், என்னடி கல்யாண பொண்ணு இப்படி நட்ட நடுவில் நின்றுட்டுருக்க, போ உன்னுடைய அறைக்கு போ, வாய்ப்பேச்சு வாயில் இருக்க, மனதோ அவசரப்பட்டு விட்டுட்டோமோ, இந்த கல்யாண பேச்சு வந்ததும் பையனை நேரில் பாராது அவசரமாக திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தது தவறோ, பெண்களுக்கே உண்டான நுட்ப புத்தி, மாப்பிள்ளை தன் பெண்ணை திரும்பி கூட பார்க்கவில்லையோ, திருமணம் நடக்குமா நடக்காதா என்று ஆயிரத்தெட்ட யோசனை ஓடினாலும் வருவோரை வரவேற்கும் வேலையை செவனே செய்து கொண்டிருந்தார். மீனாட்சியின் கவலையை மெய்விக்கும் வகையில் தலையில் கையை வைத்து அமர்ந்துவிட்ட மகனின் கேசத்தை விரடிய சுகவனம், என்ன பெரிய தப்பு நடந்துடுச்சரசு, தன் மகன் காரணம் இல்லாது இப்படி நடக்க மாட்டான், அதுவும் காரிலிருந்து இறங்கும் வரை சந்தோஷம், கல்யாணத்துக்கு உண்டான படபடப்பு என்று காணப்பட்ட தன் மகனின் முகம் மதியையும் ஸ்ரீயையும் பார்த்து அதிர்ச்சியில் பேயறைந்தது போல் காணப்பட்டதுமே ஏதோ பெரிய தவறு நடந்திருக்கிறது என்று முடிவு செய்து விட்டார். தன் தந்தைக்கு எந்த பதிலும் சொல்லாது கோட் பாக்கெட்டில் வைத்திருந்து அந்த அதிர்ஷ்ட கூப்பனை எடுத்து கொடுக்க, தயக்கத்துடன் அதை வாங்கி படித்தவரின் முகத்தில் பயம் பதட்டம் வந்து பற்றிக்கொள்ள நெஞ்சு ஏதோ பிசைவது போல் இருந்தது. இதுவரை தன் துக்கத்தில் மூழ்கியிருந்தவன் அப்பாவின் வேர்த்த முகத்திலும் மார்பில் கையை வைத்து அமர்ந்துவிட்ட தோற்றத்திலும் தன் கவலை மறந்து, அப்பா ஒன்னில்லப்பா ஒன்னில்ல, அவர் மனதின் படியும்படி சொல்ல அந்த கூப்பனை காண்பித்து, எனக்காக சொல்லாத, இது ஒன்றும் இல்லையா என்று சொல்லும் பொழுது இன்னும் அவருக்கு வேர்த்து கொட்ட ஏசியை அதிகமாக்கியவன், அப்பா என்னப்பா செய்து, ஹாஸ்பிட்டல் போயிடலாம்ப்பா என்று சொல்லி எழுந்தவனின் கையை பற்றிய சுகவனம், உனக்கு நல்லது செய்யறதா நினைச்சு இப்படி பண்ணிட்டனே அரசு என்று சொன்னதையே தான் சொல்லி கொண்டு இருந்தார். ஏதோ சரியில்லை என்று வந்த சுந்தரி கணவன் மகன் இருந்த கோலத்தை பார்த்துவிட்டு பதட்டத்துடன் என்ன அரசு என்னாச்சு என்று கேட்டதுக்கு பதில் இல்லாது போக, தன் கணவனின் பக்கத்தில் பார்வையை திருப்பிய சுந்தரி வேர்த்து விறுவிறுத்த கணவனை பார்த்து மற்றதெல்லாம் மறந்து என்னங்க என்ன செய்யுது என்று கேட்டவருக்கு ஒன்றும் சொல்லாது மகன் கொடுத்த கூப்பனை தன் மனைவியிடம் கொடுத்தார். அதில் ஸ்ரீமதி என்று மதி கையெழுத்து போட்டதுக்கு முன்
திருமதி என்றும் பின் வல்லரசு என்றும் தன் மகனின் கையெழுத்தில் எழுதியிருக்க, என்னடா இது என்று அந்த கூப்பனை காமித்து கேட்க, அந்த கூப்பனை வாங்கி திரும்பவும் கோட் பாக்கெட்டில் வைத்து கொண்ட வல்லரசு, அம்மா அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம் என்று சொல்லியவனின் கையை பற்றிய சுகவனம், ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டாம், உடம்புக்கு ஒன்றுமில்லை என்று வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு சொல்ல, அப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா, இது மாதிரி வியர்வையை ஊற்றக்கூடாது, அதுவும் இவ்வளவு ஏசியில், இந்த ஹார்ட் அட்டாக் இருக்குமோ என்ற பயத்தில்தான் உடனடியாக ஹாஸ்பிட்டல் போனால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தவன், தன் சந்தேகத்தை சொன்னால் இருவரும் பயந்து போய் விடுவார்களோ என்று நினைத்து அதை சொல்லாது இருக்க, என்னரசு எனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குமோன்னு பயப்படுறியா என்ற கேட்ட தந்தையை தாய்மகன் இருவரும் அதட்ட, எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லைடா, என்னுடைய அஜாக்கிரதையால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பாழாப்போக போகுதேன்னு பதட்டத்தில் தான் இந்த வியர்வை அரசு, என் இதயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது என்று சொன்னவரின் கையை பற்றியவன், இந்த கல்யாணம் நடக்கும்போது ஏன்பா பெண்ணின் வாழ்க்கை பாழாப்போகுதுன்னு என்று சொன்னவனின் முகத்தை பார்த்தார். என்ன நினைத்தாரோ, வேண்டாம் அரசு, கல்யாணம் நடந்தால் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் வேறு ஒரு நல்ல இடத்தில் அந்த பொண்ணு கல்யாணம் நடந்து நல்லா இருப்பா, ஆனால் இப்போ கஷ்டப்படக்கூடாதுன்னு கல்யாணம் செய்துட்டு உங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கை பாழாக வேண்டாம், நான் போய் சம்மந்தி என்று சொல்ல வந்தவர் சொல்லாது வேங்கடத்திடம் பேசிட்டு வந்துடுறேன் என்று மகனின் கையை எடுத்து எழுந்தவரின் கைப்பற்றி மீண்டும் அமர வைத்தவன், சொல்லி சொல்லுங்க, அதுக்கப்புறம் அரசு அதற்கு மேல் என்ன சொல்வது என்று சுகமணம் தயங்க, என்ன சொல்ல போறீங்க, என் பையன் உங்களோட இரண்டாவது மகளை தான் விரும்புகிறான், அதனால் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல போறீங்களா, சொன்னால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும், நீங்கள் நினச்சது போல் இந்த கல்யாணம் நின்றுடும், ஆனால் அதுக்கடுத்து என்ன நடக்கும், இப்போ இல்லைனாலும் பிறகாவது அவரோட இரண்டாவது பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா, எந்த அப்பா தன்னுடைய ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சவனுக்கு அடுத்த பொண்ணை கட்டி கொடுப்பாரு, சொல்லுங்கள், எப்படியும் நான் விரும்பிய பொண்ணை கல்யாணம் செய்துக்க முடியாது, கல்யாணம் பண்ணாமல் நீங்கள் என்னை விட போகிறதில்ல, இந்த ஒரு மாதமாக அந்த பொண்ணுக்கு ஃபோன் போட்டு நல்லா இருந்த மனசையும் கெடுத்துட்டேன், எப்படி பார்த்தாலும் இந்த கல்யாணம் நடப்பது தான் நல்லது, அதனால் அதுக்கு உண்டான வேலையை போய் பாருங்கள், என்ன ஒன்று கொஞ்சம் ரிசப்ஷனை தள்ளி போட்டால் நல்லாயிருக்கும், என்னையும் தேத்துக்கணும் இல்லை, வல்லரசு முதலில் வாழ்க்கையின் போக்கு இதுதான் என்று பேசினாலும் கடைசியாக அவன் சொன்ன என்னையும் தேத்திக்கணுமில்ல என்ற வார்த்தை சொல்லும்போது குரல் உடைய, அரசு என்னால் உயிர்ப்பு இல்லாத வாழ்க்கை தான் உனக்கு கொடுக்க முடிஞ்சதா என்று சுகவனம் கண்கலங்கி சொல்ல, சுந்தரியும் வல்லரசுவின் கைப்பற்றி, நல்லா யோசிச்சு தான் சொல்கிறே அரசு, கல்யாணம் என்பது அதோட முடிஞ்சிடுற விஷயமல்ல, உன் கடைசி வரை வரும் சொந்தம் நம்ம வீட்டுக்கு வரும் பொண்ணு எந்த விதத்திலையும் கஷ்டப்படக்கூடாது, நான் சொல்கிறது புரியுமோன்னு நினைக்கிறேன், கல்யாணம் செய்தால் மட்டும் போதாது, அந்த பெண்ணோட நல்லபடியாக வாழ வேண்டும் என்று மறைமுகமாக உணர்த்த, நீங்கள் சொல்கிறது புரியுதுமா, கல்யாணத்துக்கு உண்டான கடமையை நான் சரியாக செய்வேன் என்று சொல்லும் மகனை வேதனையுடன் தான் சுந்தரியால் பார்க்க முடிந்தது. கல்யாணத்துக்கு பிறகும் வாழும் வாழ்க்கையை கடமை என்று சொல்லும் நிலையில் மகனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோமே என்று நினைத்தாலும் இன்னும் தெளிவுபடுத்தி கொள்ள விஷயம் இருப்பதால் மகனை தயக்கத்துடன் பார்க்க, இன்னும் என்னம்மா, நான் இப்படி வந்ததே ஏதோ பிரச்சனை என்று அவங்க பயந்துருப்பாங்களா, நம்ம இப்போ வெளியில் போகாமல் இருந்தால் இன்னும் பயந்து தான் போவாங்க என்று சொன்னதுக்கு, இல்லரசு இந்த பொண்ணை கல்யாணம் செய்தால் மதிய அடிக்கடி பார்க்குற சூழ்நிலை வரும், அதையும் யோசித்து பார்த்துக்க என்றவரிடம், நான் பார்த்துக்கிறேம்மா, கூடிய மட்டும் அவங்க வீட்டுக்கு போகாமல் இருக்கேன் என்று சொல்லி முடித்த மகனிடம், இதுக்கு மேல் தாங்கள் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை என்று அடுத்த வேலையை பார்க்க சென்று விட்டன. என்னதான் தாய் தந்தையிடம் பேசி அவர்களை அனுப்பி வைத்து விட்டாலும் வல்லரசுவால் தன்னால் முடியுமா என்று யோசித்தவன் முடிந்தே ஆக வேண்டும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான். பகுதி 6. வரவேற்பில் நின்று கொண்டு இருந்த வல்லரசுக்கு இந்த விழா முடியும் வரை நம்மால் இங்கு நிற்க முடியுமா என்பதை அவனுக்கு சந்தேகமாக இருந்தது. அதுவும் அக்காவுக்கு உதவி செய்கிறேன் என்று ஸ்டேஜுக்கு வந்து போக இருந்தவளை அவளுடைய அம்மா அக்கா பக்கத்திலேயே நில், கொடுக்கும் பரிசையெல்லாம் வாங்கிவை என்று விட்டு போக, அக்கா பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்த ஸ்ரீமதியை பார்க்க பார்க்க எங்கே தன் கட்டுப்பாட்டை மீறி கத்தி விடுவோமோ என்று கூட பயந்து விட்டான். ஒரு மாதமா இவள்தான் தன் மனைவி என்று இருக்க, அவள் இல்லை அவள் அக்காதான் என்று ஒரு மணி நேரத்துக்கு முன்பு தன் மனதில் பதிய வைத்து வந்தாலும் இங்கு அவளை கடவுளே என் விரோதிக்கு கூட இந்த நிலை வந்துவிடக்கூடாது என்றுதான் நினைக்க தோன்றியது. மகனின் நிலை புரிந்தவராய் ஒரு பெண்ணை கையோடு அழைத்து வந்த சுந்தரி ஸ்ரீமதியிடம், மதி வாசலில் வரவேற்க யாரும் இல்லப்பார், சின்ன பசங்க தான் நிற்கிறாங்க, பன்னீரை நிறைய தெளித்து வரவங்களை ட்ரெஸ்ஸை எல்லாம் ஈரம் படுத்துகிறாங்க, நீ போய் அங்கே நில்லுமா என்று சொல்ல, தன் அக்கா கொடுத்த பரிசை வாங்கி கொண்டே, அம்மா பரிசு வாங்கி வை என்று சொன்னாங்க அத்தை என்று சொன்னவளிடம், அதற்கு இதோ இவ என் மச்சினன் பொண்ணு தான், இவ வாங்கி வைப்பா, நீ போய் வாசலில் நில்லுமா, அந்த இடத்தை விட்டு மதியை அகற்றுவதிலேயே குறியாக இருந்தார்.
தயக்கத்துடன் தான் இருந்த இடத்தில் அந்த பெண்ணை நிற்க வைத்து மதியை தயங்கிக் கொண்டு தான் அங்கிருந்து செல்ல பார்த்தாள். அவள் அப்பாவுக்கு இதுபோல் கல்யாணத்தில் வரவேற்க நிற்பதெல்லாம் பிடிக்காது. அவள் டென்த் படிக்கும்போது இதுபோல ஒரு கல்யாணத்துக்கு நின்றதுக்கே அந்த கத்து கத்தினார். இப்போது என்ன சொல்வாரோ என்று நினைத்தவள் சொல்வதற்கு இல்லை சம்மந்திதான் இல்லை சம்மந்திதான் சொன்னார்கள் என்றால் அமைதியாகி விடுவார் என்று நினைத்து கொண்டே அந்த இடத்தை விட்டு ஒரு 2 அடி எடுத்து வைத்தவள் தன் இடது கையில் பணம் கவர் இருப்பதை பார்த்து திரும்பி அதை அந்த பெண்ணிடம் கொடுக்கும்போது வல்லரசு அவன் அம்மாவிடம் நன்றி தெரிவிக்கும் வகையில் சைகையில் சொல்வதை பார்த்து அந்த இடம் என்ன அந்த மண்டபத்தை விட்டே சென்று விட்டால் நன்றாக இருக்கும் என்றுதான் தோன்றியது. ஆனால் செல்ல முடியாதே, நடப்பது அவள் அக்கா திருமணமாயிற்றே. அதனால் மணமகள் அறைக்கு சென்றவள் கதவை அடைத்து கவிழ்ந்து படுத்ததுதான். தன் அன்னை கதவை தட்டவும் தான் திறந்தாள். என்ன மதி இங்கே வந்து படுத்திருக்க, நான் தான் உன் அக்கா பக்கத்திலே நிற்க சொன்னேனே என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் பெண்ணின் அழுத முகத்தை பார்த்து பதறிப்போ என்ன மதி யார் என்ன சொன்னா என்று கேட்டதுக்கு எப்போதும் அக்கா தங்கை தான் ஒளிவு மறைவின்றி இருப்பார்கள் என்பர். ஆனால் ஸ்ரீமதி விஷயமே வேறு. அவள் தன் அக்காவிடம் தேவிக்கு தவிர அதிகமாக ஒரு வார்த்தை பேச மாட்டாள். அதே போல்தான் ஸ்ரீவள்ளியும். ஆனால் அன்னையிடம் அனைத்தையும் ஒப்பித்து விடுவாள். இதுபோல் அனைத்தையும் ஒரு முழு மூச்சில் சொல்லி முடித்தவள் அது என்னவோ அத்தானுக்கு என்ன பிடிக்கலம்மா என்று சொல்லி முடித்தவளின் கலைந்த தலையை ஒதுக்கி வைத்தவர் அதையெல்லாம் இருக்காதுமா, மாப்பிள்ளை ஏதோ நினைச்சி அவர் அம்மா கிட்ட சைகை செய்திருப்பார். நீ இது உனக்குன்னு தப்பா புரிஞ்சிருப்ப, போய் முகத்தை கழுவி கொஞ்சம் பவுடர் போட்டுட்டு வா, அழுதது அப்படியே தெரியுது பார். அப்புறம் வந்த சொந்தக்காரங்கெல்லாம் ஆள் ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்ல போறாங்க என்று சொல்லியும் கூட போகாது. இல்லைம்மா, அத்தானுக்கு என்ன பிடிக்கல, அது நல்லா தெரியுது. ஆழம் சுத்தும்போது கூட பார்த்துட்டு தானே இருந்தீங்க என்று அதுக்கு மேல் என்ன சொல்லி இருப்பாளோ. ஏ வாயை மூடுடி, ஆழம் சுத்தும்போது உங்க அக்காவை கூட தான் திரும்பி பார்க்காம போனாரு. அவர் அம்மா தான் சொன்னாங்கல்ல, இப்போதான் ஊர்லேருந்து வந்தாரு, ஊரிலும் வேலை ஜாஸ்தின்னு போ, கண்டதை நினச்சி மனசை குழப்பிக்காம ரெடி ஆயிட்டு மேடைக்கு வா என்ற அம்மாவின் வார்த்தை தான் சரியோ, நான் தான் கண்டதை போட்டு குழப்பி கொள்கிறேனோ என்று நினைத்தவள் பாத்ரூமுக்கு சென்றுவிட மகளை சமாதானம் படுத்தி அனுப்பிவிட்டாலும் மீனாட்சிக்கு ஏதோ வித்தியாசமாகப்பட்டது. திருமணம் நிச்சயமானதிலிருந்து பெண்ணிடம் மட்டும் பேசாத மாமா அத்தை என்று தன்னிடம் கூட நன்றாகத்தானே போனில் பேசினார். ஆனால் இப்பொழுது மேடையில் ஏதாவது வேலை என்று போனால் கூட சின்ன சிரிப்பு தான். அதுவும் அந்த சிரிப்பு மனதை ஒட்டாததுதான் இருந்தது. கடவுளே, உன்னை நம்பித்தான் இருக்கிறோம், நீதான் நல்லபடியாக இருக்க செய்ய வேண்டும் என்று கடவுளுக்கு ஒரு மனுவை போட்டு கொண்டு இருக்கும் போதே மீனா என்ற திருவேங்கடத்தின் குரலுக்கு இதோ வரேங்க என்று அடுத்த வேலையை பார்க்க சென்று விட்டார். இப்படி அனைவரும் ஒருவித பதட்ட நிலை சூழ்நிலையில் இருக்கத்தான் வல்லரசு ஸ்ரீவள்ளியின் திருமணம் நடந்து முடிந்தது. வல்லரசுவின் நிலை உணர்ந்து அன்று இரவு நடக்கும் முகூர்த்தத்தை பற்றி சுந்தரி மீனாட்சியிடம் எங்க வீட்டிலே வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்ல பெண் வீட்டில் செய்வது தானேங்க முறை என்று சொல்லும் மீனாட்சியிடம் நமக்குள் முறை என்ன இருக்கு சம்மந்தி, உங்க வீட்டில் ஒரு வயசு பொண்ணு இருக்கும்போது இது எல்லாம் வேண்டாம், அதான் என் வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்றேன் என்று சுந்தரியின் பேச்சு சரிதான் என்பதால் திருவேங்கடம் மீனாட்சி இதற்கு ஒத்துக்கொண்டனர். ஆனால் அதன் பிறகு கூட மாப்பிள்ளை தங்கள் வீட்டுக்கு வராததுதான் மீனாட்சியின் மனதை பலமாக அழுத்தியது. திருவேங்கடத்துக்கு அது எல்லாம் பெரிய விஷயமல்ல என்பது போல் மீனாட்சி என்னங்க மாப்பிள்ளை பெண் ஜோடியாக வரவே மாட்டேங்கிறாருங்க என்று குறைப்படும் போதெல்லாம் மாப்பிள்ளை என்ன நம்ம மாதிரி காலையில் போனால் மாலையில் வரும் உத்தியோகம் என்று நினச்சியா, சொந்தமாக கடை வச்சு நடத்துகிறாரடி, அதுவும் ஒன்று இல்லை 4, அதோட மைசூரில் வேறு புதுசாக கடை வேலை நடக்குது, நமக்கு தெரிந்தது தானே. அதான் போன தடவை நம்ம ஸ்ரீ வரும்போது சொன்னாலே அந்த கடை திறப்பதற்கு தான் மாப்பிள்ளை சென்னைக்கும் மைசூருக்குமா நடையா நடக்கிறாருன்னு தன் மருமகனின் புகழ் பாட மீனாட்சிக்கு தான் தலையில் அடித்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. திருவேங்கடத்தை பொறுத்தவரை தன் பெரிய மகள் அதிர்ஷ்ட தேவதை, அதுதான் வசதியான இடம். வீடு தேடி வந்தது மாப்பிள்ளை தங்க கம்பி, இதுதான் அவர் பேச்சாக இருந்தது. மீனாட்சிக்கு என்ன என்றால் நம் வசதி பார்த்துதானே நம் வீட்டில் பெண் எடுத்தார்கள், இதுவரை மாப்பிள்ளை தன் வீட்டுக்கே வராது போனால் அக்கம் பக்கத்தவர் என்ன நினைப்பார்கள். ஏற்கனவே எது வீட்டு பார்வதி, இதுக்குதான் நமக்கு சமமான பொண்ணு எடுக்கணும் பொண்ணு கொடுக்கணும் என்பது. வசதி பார்த்தா இப்படிதான், நம்ம பசங்களை ஜோடியா கூட பார்க்க முடியாது போயிடும் என்று குத்தல் பேச்சு கேட்டதிலிருந்து மாப்பிள்ளை ஒரு தடவை வந்து போனால் நல்லா இருக்கும் என்று சம்மந்தி அம்மாவிடம் சொல்லிய பிறகுதான் 2 தடவை வந்து சென்றது. அதுவும் ஒரு கப் காஃபியோடு, எனக்கு வேலை இருக்கு அத்தை, ஈவினிங் காரை அனுப்புறேன், வழியை அனுப்பி வச்சுடுங்க என்று சொன்னவன் மீனாட்சி அதற்கு ஒற்றுக்கொண்டாரா இல்லையா என்று கூட கேட்காது போய்விடுவான். இன்னும் ஒன்றும் மீனாட்சிக்கு புரியாதது, ஸ்ரீக்கு வள்ளி என்று கூப்பிட்டாலே பிடிக்காத
ஸ்ரீ மாப்பிள்ளையின் இந்த அழைப்பை எப்படி ஏற்றுக்கொள்கிறாள் என்பதே. ஸ்ரீவள்ளியின் திருமணம் நடந்து முடிந்ததிலிருந்து படபடத்த நெஞ்சம் மூன்றாம் மாதத்தில் அம்மா நாள் தள்ளி போயிருக்கு என்று சொன்ன ஸ்ரீவள்ளியின் பேச்சில்தான் அமைதி கிட்டியது என்று சொல்லலாம். ஆனால் அந்த சந்தோஷமும் நிலைக்காது. இப்படி அல்பாயுசில் அவள் போய் சேர்வாள் யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஸ்ரீமதியோ ஜெயின் மீது கை போட்டவாறே சின்ன வயதிலிருந்து அவள் கொலுசு வாட்ச் ஏன் அவள் ஆக்சிடென்ட் ஆகி இறந்த வண்டி கூட தனக்காக வாங்கியது தான். அப்பாவிடம், அப்பா என்னுடையதை மதி எடுத்துக்கட்டும் பா, அவளுடையதை நான் எடுத்துக்கிறேனே என்று தலையை சாய்த்து கேட்கும்போது பார்க்க எனக்கே நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் எது நன்றானாலும் அவள் உபயோகித்ததுதான் நான் உபயோகிக்க வேண்டுமா என்ற எண்ணம் தலை தூக்க, அப்பா இது எனக்கு தானே வாங்கியது, அதனால் நான் தரமாட்டேன் என்று எப்போதும் எல்லாமும் விட்டு கொடுத்தவள் இதுக்கு அழிச்சாட்டியம் சொல்ல, உன்கிட்ட இப்படி ஒரு செயலை எதிர்பார்க்கவே இல்லை மதி என்று சொல்லி அப்பா ஆபீஸ்க்கு சென்று விட்டார். அன்று முழுவதும் ஒன்னாவிரதம் இருந்த ஸ்ரீயை பார்க்க முடியாது. அன்று இரவே வண்டியின் சாவியை அவரிடம் கொடுத்து நீயே வச்சுக்கோ என்று விட்டாள். மனது என்னவோ விட்டாலும் மனது என்னவோ போல் ஆகிவிட்டது. தன் தோழிகளிடமெல்லாம் நாளை நான் புது வண்டியில் காலேஜ் வருவேன் என்று விட்டு இப்போது எப்படி அக்கா வண்டி எடுத்து செல்வது என்று யோசித்து அக்கா வண்டியில் செல்லாது, எப்போதும் போல் காலேஜ் பஸ்ஸிலேயே சென்றவளை பார்த்து, என்ன மதி புது வண்டி எங்கே என்று கேட்டதுக்கு, வாங்கிட்டேன் ஆனால் அப்பா இவ்வளோ தூரம் கொடுக்க பயப்படுறாரு என்று தோழிகளிடம் சமாளித்து விட்டாலும் தன் மனதை சமாளிப்பது தான் அவளுக்கு பெரும்பாடாய் இருந்தது. அதுவும் தனக்காக வாங்கிய வண்டியை அவள் காலேஜுக்கு எடுத்து கொண்டு போகும்போது என்னதான் அக்கா என்றாலும் மனம் வலிக்கத்தான் செய்தது. அதே வண்டியால் தான் அவள் உயிர் இறந்ததை பார்த்ததும் தான் மனம் வந்து அவளிடம் அந்த வண்டியை தந்து இருந்தால் நன்றாக இருக்குமோ என்று நினைக்காத நாளும் இல்லை என்று சொல்லலாம். இப்போது வரை புரியாத ஒன்று, தன்னிடம் எப்போதும் தள்ளியே இருக்கும் அக்கா இறக்கும்போது மட்டும் குழந்தையை பார்த்து கொண்டே இவனை ஏன் தன்னிடம் கொடுத்து விட்டு இறந்தாள் என்பதே. குழந்தை சினுங்களில் நினைவு கலைந்தவள் பசிக்குமோ என்று குழந்தையை தோளில் தட்டி கொண்டே மதி சமையலறைக்கு செல்ல, தூங்காது முழித்திருந்த வல்லரசு குழந்தையை தட்டி கொண்டே செல்லும் ஸ்ரீயை பார்த்து கொண்டு இருந்தான். இப்படியாக தங்கள் கடந்த கால நினைவுகளோடு அந்த இரவு முடிவுற்றது. பகுதி 7. என்னம்மா தலைக்கு குளிச்சியா என்று கேட்டுக்கொண்டே மதியின் தலையை தொட்டு பார்த்த சுந்தரி, என்ன மதி முடி காயவே இல்லை, குழந்தையை என்கிட்ட கொடுத்துட்டு ஹேர் ட்ரையர் போடு என்றவரிடம், நான் அதெல்லாம் போறதில்ல அத்த என்பவளிடம், வள்ளி போடுவா அதான் சொன்னேன், சரி தலையை கொஞ்சம் வெயிலாவது காட்டு என்று குழந்தையை வாங்கி கொண்டு அனுப்பிய சுந்தரியை சுகவனம் ஒரு கண்டன பார்வை பார்க்க, கணவன் கோபமாக பார்க்கிறார் ஆனால் ஏன் என்று தெரியவில்லையே என்று நினைத்தவர், என்னங்க என்ன தப்பு செய்தேன் என்று அவரிடமே கேட்டார். இப்போ எதுக்கு வள்ளி கூட அந்த பொண்ணை கம்பேர் பண்ற, நான் எங்கே பண்ணேன் என்று சொல்லும்போதே தன் தவறை உணர்ந்த சுந்தரி, சாரிங்க நான் சொல்லணும் என்று சொல்லல என்று வருந்திய மனைவியின் கையை பற்றிய சுகவனம், நீ தெரிஞ்சு சொன்ன என்று நான் சொல்லல, இனி பேசும்போது பார்த்து பேசு சுந்தரி என்று அவர் சொல்லி கொண்டு இருக்கும்போதே ஹால் சுத்தியும் ஒரு பார்வை பார்த்து கொண்டே வந்த வல்லரசு அப்பாவின் அருகில் அமர்ந்து அவர் எதிரில் இருந்த பேப்பரை கையில் எடுத்துக்கொண்டே, என்னப்பா அம்மாவை பார்த்து பேச சொல்றீங்க, அவன் வந்ததிலிருந்து அவன் அலை புறும் பார்வையை பார்த்து கொண்டே இருந்த கணவன் மனைவி இருவரும் அவன் கேட்ட கேள்விக்கு சொல்லலாமா வேண்டாமா என்று சுகவனம் யோசிக்க, ஆனால் அந்த யோசிப்பு எல்லாம் எனக்கு இல்லை என்ற ரீதியில் சுந்தரி அனைத்தையும் தன் மகனிடம் பகிர்ந்தவர், நான் வேணுமென்று சொல்லலரசு, அன்னையின் வருத்தம் பார்க்க பொறுக்க முடியாது, எனக்கு தெரியுமா என்று சொல்லிவிட்டு பார்வை பேப்பரை பார்த்தாலும், ஸ்ரீ இது மாதிரி எத்தனை பார்க்க வேண்டி வருமோ, இந்த வீட்டுக்கு எப்படி வர வேண்டியவள், எப்படியெல்லாம் அவளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று 1000 திட்டம் தீட்டியது என்ன, இப்போது அதில் 1வது என்னால் நிறைவேற்ற முடிந்ததா, என் பங்குக்கு நானும் அல்லவா அவளை காய்ச்சி எடுக்கிறேன், எல்லாம் என்னுடைய கயலாகாத நிலைதான், இப்படி வார்த்தைகளாய் அவளிடம் வெளிப்படுகிறது, நான் விரும்பிய பெண் இப்போது என் மனைவி, ஆனால் அவளுக்கு பொருத்தமானவனாய் நான் இப்போது இல்லை, நான் எப்படி என் காதலை அவளிடம் சொல்ல முடியும், சொன்னால் அந்த காதலை கேலி கூத்த ஆகாதா, 1000 எண்ணங்கள் மனதில் வளம் வர ஒற்றை எழுத்தை கூட படிக்காது பேப்பரை கீழே போட்டவன் தன் அன்னையிடம் இருந்து குழந்தையை வாங்கி கொண்டு, குழந்தையை உங்ககிட்ட கொடுத்துட்டு இவன் அம்மா எங்கே போனா, என்னதான் அவளுக்கு தான் தகுதி இல்லாதவன் என்று நினைத்தாலும் காலை எழுந்ததும் அவளை பார்க்கத்தான் அவசர அவசரமாக கீழே வந்தான்.
வந்தவன் கண்ணுக்கு அவள் அகப்படாது போக எங்கு இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டே அம்மாவிடம் கேட்கலாம் என்று வரும்போது அவர்கள் பேச்சு காதில் விழுந்தது. தன் கேள்வி மறந்து என்ன என்று கேட்டதற்கு அவர்கள் தந்த பதில் அவனுக்கும் ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. என்னை மணந்ததால் இதுபோல் அவள் இன்னும் என்னென்ன பேச்சு கேட்க வேண்டி வருமோ என்று வருந்தினாலும் அவளை பார்க்காதது ஏதோ போல் இருக்க நேரடியாக எப்படி கேட்பது என்று குழந்தையை சாக்கிட்டு கேட்க கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே ஒரு சேர அதான் சொன்னேனே அரசு என்ன சொன்னீங்க தலைக்காய வைக்க என்று அவர்கள் இழுக்கும் போது தான் சே இப்படி மாட்டிக்கொண்டோமே என்று ஒரு மாதிரியாகி விட்டான். அவன் நிலை புரிந்த சுகவனம் என்ன அரசு உன் மனைவி கேட்ட இதில் என்ன இருக்கு என்று கேட்டவரிடம் இரண்டாம் மனைவி கண்களில் வழியுடன் சொல்ல அவனின் வழி புரிந்தாலும் சுந்தரி வரும் மருமகளை பார்த்து கொண்டே என்ன பேச்சு அரசு என்று அதட்ட தன் அன்னையின் பார்வையை தொடர்ந்து திரும்பி பார்த்த வல்லரசு கண்களில் வழியுடன் தன்னையே பார்த்திருந்த மனைவியின் பார்வையை பார்க்க முடியாது. காலையிலிருந்து எந்த முகத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தானோ அந்த முகத்தை பார்க்க முடியாது. அவ்விடத்தை விட்டு அவசர அவசரமாக அகன்றான். காலை பரபரப்படங்கி கணவர் வேலைக்கு சென்றதும் குழந்தையை குளிப்பாட்ட வேண்டும் என்று அத்தையிடம் சொல்லிவிட்டு தன் அறைக்கு வந்த மதி குழந்தைக்கு குளிப்பாட்டும் எண்ணமே இல்லாது அவனை படுக்க வைத்து தானும் அவன் பக்கத்தில் படுத்தவள் காலையிலிருந்து நடந்த நிகழ்ச்சிகள் கண்களில் தண்ணீர் தன்னால் வர அதை துடைக்கும் எண்ணம் கூட இல்லாது கடவுளே நான் என்ன பாவம் செய்தேன் இன்னும் இதுபோல் எத்தனை பேச்சு நான் கேட்க வேண்டும். காலையில் அத்தை சொன்னதுக்கே முகம் மாறாது அந்த இடத்தை விட்டு செல்வதற்கு படாத பாடுபட்டு விட்டேன். தலையை காய வைக்கிறேன் என்று அழுத முகத்தை எப்படி காமிப்பது என்று தான் பின்பக்கமாக வீட்டுக்குள் நுழைந்து தன் அறைக்கு சென்று அழுவது தெரியாது டச்சப் செய்து கீழே வந்தாள். அத்தை சொன்னது ஒண்ணுமில்லை என்பது போல் கணவன் சொன்ன வார்த்தையில் கண்ணில் கண்ணீர் கூட வராது நின்று விட்டாள். தன் கணவன் அந்த இடத்தை விட்டு அகன்றதும் தான் நின்ன இடத்திலேயே நின்று கொண்டு இருக்கிறோம் என்ற சொரணையே வர அத்தை மாமாவை பார்க்க அவர்களின் பாவமான பார்வையை கூட தாங்க முடியாது. சமையலறையில் புகுந்தவள் சமையல் செய்யும் அம்மாவுக்கு அவர் வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்த போதும் உதவி செய்கிறேன் என்ற பேரில் கணவன் செல்லும் வரையில் கண்ணீர் வராமல் தாக்கு பிடித்தாள். அவன் சென்றதும் அத்தையிடமிருந்து குழந்தையை வாங்கி குளிப்பாட்டுகிறேன் என்று வந்தவள் அந்த நினைவே இல்லாது எவ்வளவு நேரம் இருந்தாலோ அப்படியே தூங்கியும் விட்டாள். கடைக்கு சென்ற வல்லரசுவின் நிலையும் ஒரு நிலையில் இல்லாது அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தது. தாம் சொன்ன இரண்டாம் மனைவி உண்மைதான். ஆனால் சொன்ன விதம் அதை கேட்டு அவள் எவ்வளவு தொடிதுடித்து இருப்பாள். அதுவும் இந்த கடையில்தானே அவளை பார்த்தேன். பார்த்ததும் வீட்டில் சொல்லாது ஊருக்கு சென்று வந்த பிறகு பேசியிருந்தால் எல்லாம் நல்லபடியாக முடிந்திருக்குமே. இதோ கல்யாணம் முடிந்த மறுநாளே கடைக்கு வந்திருப்பேனா? அவளுடன் தான் தன் முதல் திருமணம் என்ற எண்ணத்தில் எப்படியெல்லாம் மைசூரில் இரவு பகல் என்று பாராது வேலை அனைத்தையும் முடித்தான். கல்யாணமானதிலிருந்து ஒரு மாதம் தங்களுக்கானது என்று திட்டமிட்டது என்ன? பின் வள்ளியை மணந்து மறுநாளே வேலையை காரணம் காட்டி கடைக்கு வந்தது என்ன? இதோ இன்று நான் விரும்பிய ஸ்ரீ இன்று என் மனைவி. ஆனால் இதோ இன்றும் கடையில்தான் இருக்கிறேன். நானும் சந்தோஷமாக இல்லை. அவளையும் சந்தோஷமாக வைத்து கொள்ள முடியவில்லை. என்ன வாழ்க்கை இது? மதியம் வரை தன் நினைவுகளோடு போராடி கொண்டு இருந்தவன் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாது. அந்த கடையின் மேனேஜரை அழைத்து பார்த்து கொள்ளுங்கள் என்று வீட்டில் மனைவி நிலை அறிய செல்லும் முதலாளியை பார்த்து கொண்டே நின்றார் அந்த விசுவாசமான ஊழியர். அவருக்கு தான் வல்லரசு விரும்பும் பெண் யார் என்று தெரியுமே. திருமணம் அன்று மனமேடையில் வேறு பெண் அமர்ந்திருக்க பெண்ணின் தங்கையாய் ஸ்ரீமதியை பார்த்து அதிர்ந்தே விட்டார். பின்பக்கத்தில் அமர்ந்திருந்த மாப்பிள்ளையை பார்க்க ஜீவனே இல்லாது ஐயர் சொல்லும் மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கும் வல்லரசுவை பார்த்ததுமே முடிவு செய்து விட்டார் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று. அதற்கு ஏற்றாற்போல் திருமணம் முடிந்த அடுத்த நாளே கடைக்கு வந்தவரை பார்த்து எதுவும் கேளாது ஊழியரின் விசுவாசத்தில் முதலாளியை தொந்தரவு செய்யாது முடிந்த மட்டும் அனைத்தையும் தானே பார்த்து கொண்டார். அதேபோல் கடையில் வேலை இல்லாத போதும் தன் அறையே பழியாக கிடப்பவரை வீட்டிலிருந்து தனக்கு ஃபோன் செய்தும் விசாரிக்கும் பெரிய முதலாளியிடம் ஆமா ஐயா கடையில் நிறைய வேலைதான் என்று பொய்யும் முறைத்தார். இப்போது தான் விரும்பிய பெண் மனைவியாக கிடைத்தும் ஏன் முதலாளி இப்படி இருக்கிறார் என்ற யோசனையில் இருக்கும்போது ஒரு கஸ்டமர் பிரச்சனை செய்வதாய் சேல்ஸ் பாய் சொல்ல கேட்டு அந்த பிரச்சனையை பார்க்க சென்றதில் முதலாளி பிரச்சனையே மறந்துவிட்டார். வீட்டுக்கு வந்த வல்லரசு அழுது கொண்டே உறங்கியதில் கன்னத்தில் உப்பு கண்ணீர் கரையாய் படிந்திருக்க தூங்கும் மனைவியின் கன்னம் தொட உயர்ந்த கையை அப்படியே அந்தரத்தில் நிற்க
ஏதோ நினைத்தவனாய் தொடாது கையை கீழே இறக்கியவன் கீழே விடுவிடு என்று இறங்கி அன்னையிடம் வந்தவன், அம்மா ஸ்ரீ காலையில் சாப்பிட்டாளா என்றதுக்கு, சாப்பிட்டு தான் இருப்பா, அதான் குழந்தையை குளிப்பாட்டி அவனை தூங்க வச்சு நானும் தூங்குறேன்னு சொல்லிட்டு போனாளே என்ற பதிலில், இது என்ன பதில் என்று பார்க்க, என் அரசு மதி சாப்பிடலையா என்று கேட்டதுக்கு, வீட்டில் இருக்கும் உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரிஞ்சிட போகுதா என்று எப்போதும் இப்படி பேசாத பையனின் பேச்சில் அடிபட்ட ஒரு பார்வை பார்க்க, அன்னையின் பார்வையில் அம்மா சாரிம்மா என்று வருந்தி மன்னிப்பு கேட்கும் மகனின் கைப்பற்றியவர், இல்லடா அரசு, நான் கொஞ்சம் பார்த்துருக்கணும், இனி நான் அவள் சாப்பிட்றாளா இல்லையான்னு பார்த்துக்கிறேன் அரசு, திரும்பவும் மன்னிப்பு கேட்ட வல்லரசு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா என்று சொல்லியவனின் கண்ணம் பற்றி பக்கத்தில் அமர வைத்தவர், என்னரசு இப்படி ஒடிஞ்சு போய் பேசுகிற, எல்லாம் கொஞ்ச நாளில் சரியாயிடும், கவலைப்படாத என்று மகனுக்கு ஆறுதல் வழங்க, சரியாயிடணும் அம்மா, இல்லை என் மனசே என்னை கொன்னுடும் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே கீழே இறங்கி வந்த ஸ்ரீமதியை பார்த்து தாய் மகன் இருவரும் பேச்சை நிறுத்தி அவளை பார்க்க, தவறான நேரத்தில் வந்துவிட்டோமோ, அம்மா மகன் ஏதோ முக்கியமான பேசியிருந்தாங்க போல, நம்மால் பேச்சு தடைபட விட்டுடாதோ என்று நினைத்தவள், தன்னை பார்த்தவர்களை தயக்கத்தோடு பார்த்து கொண்டே குழந்தையை காமித்து பசி போல அழுதா அதான் என்று துண்டு துண்டாய் வார்த்தையை பேசி தன்னை தவறாய் நினைத்து கொள்வார்களோ என்று சொல்ல, அவள் பேச்சிலும் அவள் உடல் அசைவிலுமே அவள் நர்வஸாக இருப்பதை பார்த்த வல்லரசு, இவள் ஏன் இப்படி இருக்கிறாள், இது இவள் வீடுதானே, எங்கு வருவதற்கும் போவதற்கும் உரிமை இருக்குதானே, இங்கு எதுக்கு வந்தேன் என்ற காரணத்தை சொல்ல வேண்டுமா என்று நினைத்து கொண்டே அவளையே பார்த்திருக்க, மதியோ நாம் என்ன தவறாய் சொல்லிவிட்டோம், இவன் இப்படி உத்து பார்க்கிறான் என்ற பயத்துடன் கணவனை பார்க்க, இருவரின் பார்வையை இடைப்பார்வை பார்த்த சுந்தரி மகனின் கையை பற்றி நினைவுக்கு கொண்டு வந்தவர் மருமகளிடம், குழந்தைக்கு சாப்பாடு போட்டு என்கிட்ட கொடு, என் பேரனுக்கு நான் ஊட்டுறேன், இதோ உன் புருஷன் வந்திருக்கான் பாரு, அவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு கூடவே நீயும் சாப்பிடு என்று சொன்னவர், பின்னி காலையில் சாப்பிட்டியோ இல்லையோன்னு, ஏமா வயசான காலத்தில் நாங்கள் உன்னை கவனிக்கணுமா நீ எங்களை கவனிக்கணுமா, மகன் முறைக்க முறைக்க அனைத்தையும் போட்டு உடைத்த சுந்தரி, மேலும் இனி காலையில் உன் புருஷனுக்கு போட்டுட்டு நீ அவன் கூடவே சாப்பிட்ற, அதே போல் மதியம் அவனுக்கு ஃபோன் போட்டு அவன் வீட்டுக்கு வந்தால் அவன் கூட சாப்பிடு, இல்லை வரலன்னா எந்த கடையில் இருக்கான்னு கேட்டு அந்த கடைக்கு சாப்பாட்டை அனுப்பிட்டு உடனே நீயும் சாப்பிட்டுட்டு தான் மாடிக்கே உன் ரூமுக்கு போகிற என்று சொல்லி முடித்தவர் எழுந்து நடந்து கொண்டே முணுமுணுக்கிறேன் என்ற பெயரில் மதிக்கு கேட்கும்படியாகவே, இனி எனக்கு என்னாச்சு, அவாச்சு அவள் புருஷனாச்சு அவள் குழந்தையாச்சு, வயசான காலத்தில் கோயில் குளம் என்று போகாமல் இவங்களேவா பார்த்துட்டு இருக்க முடியும் என்று சொல்லி கொண்டே தன் அறைக்கு மறைந்தார். அம்மாவின் சூட்சமம் தெரிந்த வல்லரசு சிறு புன்னகையோடு டைனிங் டேபிளுக்கு வர ஸ்ரீமதியோ குழப்பத்தோடு சாப்பாடு பரிமாற வந்தாள். பகுதி 8. தன் மாமியார் சொல்லுக்கு கட்டுப்பட்டு எப்போதும் கணவனுக்கு பரிமாறி கூடவே சாப்பிட அமர்ந்த மதி, இந்த ஒரு மாதத்தில் ஒவ்வொரு நாளும் இது நினையாமல் இருக்க மாட்டாள், அன்னைக்கு நான் சாப்பிடலன்னு அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டாங்களா நம்ப முடியவில்லையே என்று நினையாமல் இருந்ததில்லை. ஏனென்றால் வல்லரசுவுக்கு தன்னை பிடிக்காது என்ன காரணம் என்று தெரியவில்லை என்றாலும் அவள் மனதில் அந்த எண்ணம்தான் ஆழப்படிந்து இருந்தது. அத்தை மாமா கட்டாயத்திலும் குழந்தையை அவனின் காதல் மனைவி தன்னிடம் கொடுத்துவிட்டு இருந்ததால்தான் தன்னை கல்யாணம் செய்து சம்மதித்து இருக்கிறான் என்று நினைத்திருந்தவளுக்கு மனது மிகவும் சங்கடமாக இருந்தது. அத்தான் அக்காவை எந்த அளவுக்கு விரும்பி மணந்தார் என்று அவள் அறியாததா? கடையில் பார்த்த மறுநாளே அக்காவை பெண் கேட்டு அனுப்பிய செயலை அவன் காதலை சொல்கிறதே. அதுவும் கல்யாணம் முடிவு செய்த தினத்திலிருந்து இரவு தோறும் அது என்னதான் பேசுவார்களோ, அக்கா பெட்ஷீட்டின் மறைவில் தனக்கு தெரியாமல் பேசுவதாக நினைத்து மணிக்கணக்கில் பேசியது அவள் அறியாததா? ஏன் கல்யாணத்தில் அக்கா உடுத்திருந்த புடவையை கூட அத்தான் மைசூரில்தானே தேர்ந்தெடுத்து அனுப்பிய புடவையை தானே அக்கா கல்யாணத்துக்கு உடுத்தினாள். என்ன ஒன்று கலர் இன்னும் பிரைட்டாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று மதி மனசில் நினைத்தாலே ஒழிய அதை வாய்த்திருந்து சொல்லவில்லை, சொல்ல மனதும் மறவில்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆசையாக கண்ணாடி முன்னின்று பார்த்ததை பார்த்து சொல்ல வந்ததை சொல்லாமல் விட்டுவிட்டாள். அதிர்ஷ்டத்தில் எல்லாம் மதிக்கு அவ்வளவாய் நம்பிக்கை இல்லை. அப்பா ஸ்ரீ அதிர்ஷ்டம் என்று கொண்டாடிய போது எல்லாம் அதை பெரியதாக எடுத்துக்கொள்ள மாட்டாள். ஆனால் வல்லரசு சம்பந்தம் வீடு தேடி வந்ததிலிருந்து அப்பா சொல்வது சரியோ என்று நினைக்காமலும் இருக்க முடியவில்லை. இப்படி அக்காவின் பழைய நினைவிலும் வல்லரசுவின் வீட்டின் நிஜத்திலும் திண்டாடி போனால் மதி. வல்லரசு மனசு விட்டு பேசியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் வல்லரசுவோ நான் உன்னைதான் காதலித்தேன் என்று இப்போது சொல்வது கேலி கூத்தாய்தான் இருக்கும் என்று நினைத்தான். அதுவும் கையில் ஜெய்யை வைத்து கொண்டு இப்படி சொன்னால் எந்த பெண்தான் நம்புவாள்? வல்லரசுவும் மதியும் சாதாரணமாக அந்த வீட்டில் உலாவிக் கொண்டிருந்தாலும்
அவரவர் தன் மனதில் புழுங்கி கொண்டு தான் அந்த ஒரு மாதமும் கடந்தது. எப்போதும் போல் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் தலைச்சீவாது பால்கனிக்கு நின்று தலைவாரி அறைக்குள் நுழைந்து கண்ணாடி பார்க்காது தன் பர்சிலிருந்து ஒரு ஸ்டிக்கர் பொட்டை எடுத்து தன் நெத்தியில் வைத்து கொண்டு குழந்தையை பார்க்க, குழந்தை அசந்து உறங்குவதை பார்த்து தொந்தரவு செய்யாது கீழே செஞ்சுவிட மனைவியின் செயல்கள் அனைத்தையும் குளித்துவிட்டு கடைக்கு கிளம்பி கொண்டு பார்த்திருந்தான். மனைவி ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் நிற்காதது ஏனென்றும் அவனுக்கு தெரியும். அன்று அவளை அப்படி பேசியிருக்கக்கூடாது. ஆனால் அவனும் தான் என்ன செய்வான்? ஒரு பெண்ணின் வாழ்க்கை இதுதான் என் விதி என்று ஆயிரத்தெட்டு சமாதானம் படுத்தி வள்ளியோடு தன் வாழ்க்கையை தொடங்கினாலும் அவனால் இயல்பாய் இருக்க முடியவில்லை. ஒரு மனிதன் வெளியில் எப்போதாவது தேவைக்கு நடிக்கலாம், ஆனால் வீட்டில் சொந்த மனைவியுடன் நடிப்பது என்பது கொடுமையல்லவா? அந்த கொடுமையை அவன் அனுபவித்து இருந்தது போதாது என்று அன்று கடைக்கு கிளம்பி கொண்டிருக்கும் போது, அம்மா, அரசு, உன் அத்தை மாமா ஆடிசீர் எடுத்துட்டு வராங்க, மதியம் சாப்பிட வீட்டுக்கு வாப்பா என்று சொல்ல, கடையில் நிறைய வேலை இருக்குமா, என்னால் வர முடியாது என்று மறுத்து விட்டவனிடம், நீ செய்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அரசு, அவங்க வீட்டுக்கு தான் போக மாட்டேங்கிற வல்லரசுவின் பார்வையில் தன் பேச்சு தடைபெற, பின் சமாளித்தவரா எதுக்குன்னு எனக்கு தெரியும், அதான் நானும் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை. இப்போ வீட்டுக்கு வரும்போது நீ இல்லைன்னா உன் மாமாவை கூட சமாளித்திடலாம் போல, உன் அத்தையை சமாளிக்க முடியவில்லை அரசு, அதனால் ஒழுங்காக வீட்டுக்கு வா என்று அழைத்தவரிடம் வேறு ஒன்றும் அறிந்து கொள்ள, அன்னை முகம் பார்க்க மதிக்கு இன்னைக்கு காலேஜ், அதனால் வரமாட்டா என்ற உத்தரவாதத்தில் வீட்டுக்கு வர, அங்கு ஹாலில் மாமா அப்பாவிடம் ஸ்ரீயின் கல்யாண பேச்சு பேச, அங்கு இருக்க முடியாது மாமா, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்று அவசர அவசரமாக தன் அறைக்கு வந்தால், யாருக்காக அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கினானோ அவள் அதன் முன் நிற்க, ஒரு அடி அவளை நோக்கி தன் கால் சென்ற பிறகுதான், ஐயோ என்ன காரியம் செய்ய துணிந்தேன், நான் அவ்வளவு பலவீனமானவனா? இல்லை, இவள்தான் என்னை பலவீனப்படுத்துகிறாள். சந்தோஷமாக இல்லை என்றாலும் ஏதோ செல்லும் என் வாழ்க்கையில் இவள் புயலை கிளப்பாமல் விடமாட்டாள் போல என்று அனைத்துக்கும் அவளையே குற்றவாளியாக்கி தன் கைலாகாத தனத்தை கோபமாக வெளிப்படுத்தி அவளை அன்று திட்டியது இன்றும் தனக்கு வலிக்கிறது என்று சொன்னால் இவள் நம்புவாளா? அவள் பார்க்காத ட்ரெஸ்ஸிங் டேபிளை தானும் பார்ப்பதில்லை என்று அங்கிருந்த சின்ன கண்ணாடியில் தன் படியாத முடியை படிய வைக்க முயற்சி செய்யவும் போது அவன் மகன் அப்பா என்று மழலையில் அழைக்க, மகனின் அழைப்பில் கையில் இருந்த சீப்பை கீழே வைத்துவிட்டு குழந்தையை தூக்க முயலும் போது, வேண்டாங்க நான் தூக்குறேன் என்று வேகமாக வந்த மனைவியை பார்த்தவன் குழந்தைக்கும் மனைவிக்கும் நடுவில் நின்று கொண்டு, ஏன் நான் தூக்கக்கூடாது? இந்த ஒரு மாதத்தில் அவசியத்துக்கு தவிர இருவரும் ஒரு வார்த்தை அதிகம் பேசியது கிடையாது. அப்படி இருக்கும்போது வல்லரசுவின் இந்த பேச்சுக்கு என்ன பதில் சொல்வது என்று அவனை வெளிவிரித்து பார்க்க, மூன்று வருடத்துக்கு முன் எந்த கருவெளியில் தொலைந்து போக எண்ணினானோ அந்த கருவெளியின் அசைவில் தன்னை தொலைத்தவனாய் தன் முகத்தை அவளின் முகத்தருகில் கொண்டு போக, இவன் என்ன செய்கிறான் என்று திருதிருத்தவள் அனிச்சை செயல் போல தானும் கொஞ்சம் பின்னுக்கு நகர, பின் என்ன நினைத்தானோ தன் தலையில் பின்பகுதியை கோதிக்கொண்டே, ஏன் தூக்கக்கூடாதுன்னு சொன்ன? முதலில் கேட்ட கேள்வியே திரும்பவும் கேட்க, அவள் என்ன கேட்டா, எதுக்கு கேட்டான்னு அவளுக்கு ஞாபகம் இருந்தால்தானே சொல்ல. எப்போதும் தேவைக்கு மட்டுமே பேசியவன் இப்போது தேவையில்லாது பேசியதை விட ஏன் என்னிடம் நெருங்கினான் என்று அவள் மனம் அதிலேயே சுழல, தான் செய்த செயலால் இவள் இப்போதைக்கு வாய்த்திருக்க மாட்டாள் என்று இவ்வளவு நேரமும் இருவரின் பேச்சையும் புரியாது கேட்டுக்கொண்டிருந்த குழந்தை அப்பா தன்னை பார்ப்பதை பார்த்ததும் திரும்பும் கோதிய தலைமுடியிலிருந்து கையெடுத்து குழந்தையை தூக்க முயல, இப்போது ஏன் முதலில் அவன் குழந்தையை தூக்கக்கூடாது என்று சொன்னேன் என்றது ஞாபகத்தில் வர, முடியில் கை வைத்துவிட்டு குழந்தையை தூக்கக்கூடாது, தூக்க நீண்ட கை தாழ, ஏன் என்ன இன்று ரொம்ப பேசுகிறான், இந்த ஒரு மாதமாக சாப்பிட்டோமா கடைக்கு கிளம்பினோமா என்று தானே இருந்தான், இவனிடம் முன்பின் பேசியது கூட கிடையாது, ஒரு தடவை பேசி மூக்கறுக்கப்பட்டது போதும் என்று அவன் பக்கம் தலை வைத்து கூட படுக்காது இருந்தாள் அவள் கிரகம். அவனையே திருமணம் செய்து கொண்டு காலம் முழுவதும் அவனிடம் இருக்கும்படியாகி விட்டது. இப்போது புதியதாக பேசினால் என்ன பதில் சொல்வது என்று நினைத்தாலும் பதில் சொல்லாது இருந்தால் அதுக்கு வேறு திட்டுவானே என்று, இல்லை தலையில் இருக்கும் அழுக்கு உன் கையில் ஒட்டியிருக்கும், அதோடு தூக்கினால் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட போகுதுன்னு தான் என்று அவள் சொல்லி முடிக்கவும் அவள் கையை தன் முடி மீது தொட செய்தவன், என் தலையில் அழுக்கு இருக்கா என்று கேட்டதோடு அல்லாமல் தன் கை கொண்டு அவள் கையை தன் தலை மீது முடியை பரிசோதிக்க பிசைய இவளுக்குத்தான் வேதனையாக இருந்தது. முதன் முதல் ஒரு ஆணின் பரிசம், அதுவும் இவ்வளவு நெருக்கத்தில். ஆம், நெருக்கம்தான். அவன் உயரத்துக்கு அவள் கையை கொண்டு வந்ததால் அவளின் மிக நெருக்கத்துக்கு வர வேண்டிய நிலையில் அவன் முகம்
அவன் மார்பில் பட்டு அதுவேறு கூச்சத்தை கொடுத்தது என்றால், அப்போது தான் குளித்த சோப்பின் நறுமணமும் சென்ட்டின் நறுமணத்தோடு அவனுக்கே உண்டான வாசத்தில் கண்ணி மனமயங்க, ஸ்ரீயின் முகத்தில் முதலில் தோன்றிய குழப்பம், பின் தோன்றிய மயக்கத்தோடு 3 வருடமாக மறைத்து வைத்திருந்த காதல் ஊற்று பீரிட்டு எழ தன்னை இழந்தவனாய் அவள் இதழோடு இதழ் பதித்தவன், இன்றோடு தன் ஆயுள் முடிந்துவிடும், இன்றுதான் நான் வாழும் கடைசி நாள், அதனால் இன்றே தனக்கு கிடைத்ததை அனுபவித்து விட வேண்டும் என்பது போல் அவன் இதழ் அவளின் இதழை விடாது இருந்தது என்றால், கையோ அவளின் இடையில் ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாய் மேல் நோக்கி பயனுக்கு மேலையில் மதிமா மதிமா அப்பா என்ற குழந்தையின் 3வது அழைப்பில் நிகழ்வுலகத்துக்கு வந்த ஸ்ரீமதி அவனிடமிருந்து விலக, அவனோ விடாது இன்னும் இன்னும் அவளிடம் புதையும் முயற்சியில் இன்னும் வன்மையாக ஈடுபடுவதிலேயே இருந்தானே தவிர அவளை இப்போதைக்கு விடுவதாய் இல்லை. மதியின் கை வல்லரசுவின் முதுகு பகுதியில் இருந்ததால் அவனை முன்பக்கம் தள்ள முடியாது போய்விட்டதால் அதனால் பின்பக்கச் சட்டையின் பகுதியை பிடித்து இழுத்ததில் டர் என்ற சத்தத்தில் கிழிந்து கொஞ்சம் துணி பகுதி அவள் கையோடு வந்துவிட்டது. அந்த சத்தத்தில் அவளிடம் மூழ்கி இருந்தவனுக்கு கொஞ்சம் மயக்கம் தெளிந்தது என்றால் ஸ்ரீமதிக்கு பயம் வந்துவிட்டது. அந்த பயத்தோடு சாரி சாரி பா ஜெய் என்று பேச்சு விட்டுவிட்டு பேசியவளின் பேச்சு வல்லரசுக்கு புரிய செய்ததோடு அவளின் இந்த பேச்சு இன்னும் அவனுக்கு போதை ஏற்றுவது போலவே இருந்தது. அதுவும் தன் உடல் முழுவதும் அவள் வாசம் தன் ஆசி உணர, கையோ திரும்பவும் அவளின் உடலின் வளைவுகளின் பரிசத்தை தொட்டுவிட தூண்ட, குழந்தையை ஓரப்பார்வை பார்த்து கொண்டே ஸ்ரீ என்று அணைத்தவனை ஒரே தள்ளில் தள்ளிவிட வைத்தது அவனின் ஸ்ரீ என்ற அழைப்பு. அவளின் தள்ளியதில் இதுவரை இருந்த கனவு கலைந்தது போல் ஆனது வல்லரசுவுக்கு. அப்போதுதான் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று உணர்ந்த அதே சமயத்தில் ஸ்ரீயின் இந்த அலட்சியம் அவனை எரிமலையாக கொதித்து எழ செய்ய போதுமானதாக அமைய, அவளில் தள்ளியதில் நிலை பெற்று நின்ற அடுத்த கணம் என்ன செய்கிறோம் என்று உணராது தன் பலம் கொண்ட மட்டும் அவளை பிடித்து தள்ளிவிட்டு திரும்பி பாராது சென்றான். 9 பூஜை அறையில் இருந்த சுந்தரி குழந்தையின் அழுகுரலில் தொடர்ந்து பூஜையில் ஈடுபட முடியாது அந்த அறையை விட்டு வெளியே வந்தவர் மேல் நோக்கி மதி மதி என்று மருமகளை அழைத்து பார்த்து பதில் வராது போக அரசு அரசு என்று தன் மகனை அழைக்க, அங்கு டீப்பாயை துடைத்து கொண்டிருந்த வேலையால் இப்போதான் சின்னையா வெளியில் போனாங்கம்மா என்ற பதிலில் தானே படியேறியவர் அங்கு கண்ட காட்சியில் அப்படியே உறைந்தது சில நொடிதான். பின் தன் மருமகளின் நிலை உணர்ந்து அவசர அவசரமாக தரையில் விழுந்து கிடந்த அவள் அருகில் சென்று அவளை உலுக்கி பார்க்க, எந்த அசைவும் இல்லாது போனது மட்டுமில்லாது நெத்தியில் வடிந்த குருதியில் பயந்து அறை விட்டு மாடிப்படியிலிருந்து கீழ் நோக்கி என்னங்க என்னங்க என்று தன் கணவரை அழைத்தவர், இன்னும் அதே டீப்பாயை துடைத்து கொண்டிருந்த வேலையாளிடம் தண்ணீர் எடுத்துட்டு வா என்று அவனை அனுப்பிவிட்டு திரும்பவும் விழுந்து கிடந்த மருமகளிடம் அமர்ந்து மதி மதி எழுந்துடுமா என்று அரற்றியவர் வாய் தன் பாட்டுக்கு, ஐயோ கடவுளே நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம், ஏன் எங்கள் குடும்பத்துக்கு இப்படி சோதிக்கிற என்று கதறிய குரல் மாடி ஏறி வந்த சுகவனம் காதில் வந்து மோத ஏதோ என்று மெதுவாக மாடி ஏறி கொண்டு இருந்தவர் அவசரமாக படிக்கட்டை கடந்து தன் மகன் அறைக்கு புகுந்தவருக்கு தரையில் அமர்ந்திருந்த தன் மனைவியின் முதுகுப்புறம் மட்டும்தான் தெரிந்தது. என்னம்மா என்று கேட்டுக்கொண்டே அருகில் செல்ல தான் மருமகனை பார்த்ததும் அவரும் பதறி மனைவியின் அருகில் அமர்ந்து வேலையால் கொண்டு வந்த தண்ணீரை தெளித்ததும் முகத்தில் அசைவு தெரிய, அப்போதுதான் கணவர் மனைவி இருவருக்கும் கொஞ்சம் ஆசுவாசம் கிட்டியது. மதி மதி என்று சுந்தரி மதியை தட்டி எழுப்ப சுயநினைவுக்கு வந்த மதி மாமாவின் எதிரில் இப்படி படுத்திருப்பதை கூச்சமாக கருதி அவசர அவசரமாக எழ பார்க்க, மருமகளின் மனநலை உணர்ந்த சுகவனம் தன் மனைவியிடம் ஜாடை காட்டிவிட்டு அகன்று டாக்டருக்கு அழைத்துவிட்டு பின் தன் மகனுக்கு ஃபோன் போட்டு அனைத்தையும் சொல்லி வீட்டுக்கு வா என்று சொல்லிவிட்டு மகன் என்ன என்று கேட்பதற்குள் ஃபோனை வைத்துவிட்டார். மருமகளை கை தாங்களாக பிடித்து கட்டிலில் படுக்க வைத்த சுந்தரி வேலையாளிடம் அவ்வளவு நேரம் அளும் குழந்தையை கொடுத்து கீழே ஐயா கிட்ட குழந்தையை கொடுத்துட்டு சூடா காஃபி கொண்டா என்றவர் பின் மதியின் பக்கம் திரும்பியவர் சொல்லுமா உனக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டவரிடம் பிரச்சனையா இல்லையே என்று மதி மறுப்பு சொல்லி கொண்டு இருக்கும் போதே அடுத்த தெருவில் வசிக்கும் அவர்கள் குடும்ப டாக்டர் வந்துவிட அவர் பரிசோதனை செய்து காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் செய்து விட்டவர் சுந்தரியிடம் எதுக்கும் தலையில ஒரு ஸ்கேன் எடுத்துடலாம் சுயநினைவு இல்லாமல் இருந்தாங்கன்னா
இருந்தாங்கன்னு சுகவனம் சொன்னார். அதனால தான் என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பி சென்றதும், திரும்பவும் சொல்லுமதி உனக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை? திரும்பவும் மறுத்து பேச வந்த மதியிடம், எனக்கு உண்மையை சொல்லுமதி, ஒரு மாதம் காலமாக அமைதியாக போகுது, கூடிய சீக்கிரம் சரியாகிடும் நினச்சேன். என்கிட்ட சொல்லாதையும் எங்கும் போகாது என் பையன் இன்னைக்கு போயிருக்கான்னா சொல்லு, என்னை அம்மாவாக நினச்சி சொல்லு. சுந்தரியின் அம்மா என்ற வார்த்தை ஏதோ மந்திரம் செய்ததோ இல்லை, அவளுக்கே யாரிடமாவது தன் மனதில் இருப்பதை கொட்ட வேண்டும் என்று தோன்றியதோ மனதில் இருப்பதை கொட்ட ஆரம்பித்தாள். அத்தானுக்கு முதலில் இருந்தே என்னை பிடிக்காது, அது ஏன் எனக்கு இன்ன வர தெரியல. தோ இப்போ நான் அத்தான் சொல்றேனே இப்படி கூப்பிடுவது கூட அவருக்கு பிடிக்காது. நீங்க அவருக்கு வேறு பெண்ணை திருமணம் செய்திருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே வந்தவள், இல்லை இல்லை, பாவம் அந்த பொண்ணு, எனக்காவது பழகி போச்சு. அந்த பொண்ணு ஏதோ நினைத்து வேண்டாம் வேண்டாம் என்று தன் கையாட்டி சொல்லி கொண்டு இருந்தவளின் முகத்தில் அப்படி ஒரு வழி, ஏதோ பெரியதாக நடந்திருக்கிறது, சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவள் தன்னை இப்படி வருத்தி கொள்பவள் இல்லை, இந்த மூன்றாண்டு பழக்கத்தில் அறிந்தவராய் எதுக்கு அந்த பொண்ணு வருத்தப்படும் மதிமா? ஏதோ நினைவில் மூழ்கி தன்னையே வருத்தி கொண்டு இருந்தவள் அத்தையின் கேள்வியில் தன் மனதில் உள்ளதை சட்டென்று சொல்லிவிட்டாள். எந்த பெண்ணுக்கும் தன்னை அணைக்கும் போது மற்ற பெண்ணின் பெயரை சொன்னால் வலிக்கத்தானே செய்யும். தன் நெஞ்சை தொட்டி காட்டி சொல்ல, உன்னிடம் அப்படி எந்த பெயரை சொன்னான் அரசு? மதியின் பேச்சில் நடந்த விஷயத்தை கிரகித்து கொண்டவர் அது பற்றி கேட்டு மேலும் மதியை சங்கடத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை. ஒன்றில் மட்டும் உறுதியாக இருந்தார், இந்த பெண் தான் ஏதோ தவறாக புரிந்திருக்கிறாள். தன் மகன் விரும்பும் பெண்ணை அணைக்கும் போது எப்படி வேறு பெண்ணின் பெயரை சொல்லியிருப்பான்? தன் மாமியார் மூலம் தான் சொன்னதை நம்பவில்லையே என்ற ஆதங்கத்தில் மூக்கை உறிஞ்சிய, அவர் தப்பா வேறு யார் பேரையும் சொல்லலையே, ஸ்ரீனு தானே சொன்னாரு. அவள் எதை நினைத்து சொல்கிறாள் என்று புரிந்து, ஸ்ரீதானே சொன்னான், அப்புறம் என்ன மதிமா என்ற மாமியாரை புரியாது பார்த்தால் மதி, இவர் என்னை தெரிஞ்சு பேசுறாரா இல்ல தெரியாம பேசுறாரா? ஒரு சமயம் ஸ்ரீ என் அக்காதானே என்று நினைத்து பேசுகிறாரோ என்று நினைத்தவள், ஸ்ரீ எனக்கு அக்காதான், இருந்தாலும் இதற்கு மேல் எப்படி ஒரு வயதானவரிடம் பேசுவது என்று நினைத்து தயங்கியவளிடம் அவன் ஸ்ரீ என்று மேலும் ஏதோ சொல்வதற்கும், முன்பு அங்கு வந்த மகனை பார்த்து மேலும் ஏதும் பேசாது தன் மகனின் தோளை தொட்டு ஆறுதல் படுத்தியவராய் அந்த இடத்தை விட்டு அகன்று சென்று விட்டார். தன் அன்னை அமர்ந்த இடத்தில் அமர்ந்த வல்லரசு தன் மனைவியின் கையை பற்றி இப்போ சொல்லு என்ற கணவனை பயத்துடன் பார்த்து, இவன் என்னத்தை சொல்ல வரி சொல்கிறான்? நான் அத்தையிடம் பேசியதை கேட்டு விட்டானா? அதை நினைத்த நொடி இன்னும் அவள் முகத்தில் பயம் கூட. தான் நினைத்தது சரி என்பது போல் எங்க அம்மா கிட்ட மனசு விட்டு பேசுவது கூட என்கிட்ட பேச முடியல, இதுக்கு நான் தான் காரணம், எனக்கு தெரியும் என்று ஒரு பெருமூச்சு விட்டவன், பின் நான் எது சொன்னா நீ என்னிடம் உன் மனதை திறந்து பேசுவ? தான் இவ்வளவு பேசியும் தன் மனைவியின் முகத்தில் பயம் தெரியாததை பார்த்து, சரி நீ எதுவும் உன் மனதில் இருப்பதை சொல்ல தேவையில்லை, நான் சொல்லாமலே இது நீ எப்படி எடுத்துப்பியோ, உன் வீட்டுக்கு பெண் கேட்டு என் அப்பா அம்மா போய் அனுப்பியது உனக்காகத்தான் என்ற வல்லரசவின் வார்த்தையில் பேசாத மதியின் வாய் பேச வைத்தது. என்னது, எனக்காகவா? தன் மனைவியின் முகத்தில் தோன்றிய மாற்றத்தை கவனித்து கொண்டே பற்றியிருந்த அவள் கையில் அழுத்தம் கூட்டியவன், ஆமாம் உனக்காகத்தான் என்று திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியவனின் பேச்சில் பேதை அவள் அதிசயித்து பார்த்தவள் ஏதோ நினைவு வந்தவளாய் அவளின் தெளிந்த முகம் திரும்பவும், கூம்ப என்ன ஸ்ரீ, ஏது இருந்தாலும் கேளு, கேட்டாதானே என்ன நினைக்கிற என்பது எனக்கு தெரியும். அவனின் ஸ்ரீ என்ற அழைப்பில் மனது துடித்தவளாய் படுத்து இருந்தவள் எழுந்து அவனிடம் பேசுவதற்காக எழ பார்த்திருந்தவளை பிடித்திருந்த கையை விடாது, இப்போ எதுக்கு எழுந்துக்கிற, படுத்த வாக்கிலேயே பேசு என்று அதட்டியவனின் பேச்சில் காதில் விழாதது போல ஒரு வைராக்கியத்துடன் எழுந்து அமர்ந்தவள், இப்போ எதுக்கு எங்கிட்ட பாசம் இருப்பது போல் நடிக்கிறீங்க? உங்களுக்கு என்னை எப்போதும் பிடிக்காது தானே, அப்படியே இருங்க, அட்லீஸ்ட் எப்போவும் நீங்களாக இருக்கீங்க என்ற பெயராவது மிஞ்சும், இதுவரை பயந்து பயந்து இருந்தது போதும், என்ன வாழ்க்கை இது என்ற எண்ணம் தான் மதிக்கு அவனிடம் பயமில்லாது பேச வைத்தது. வல்லரசுவுக்கு இந்த பயமில்லாத பேச்சால் வாயடைத்து நின்றது ஒரு சில நொடிதான். பின் அவள் பேச்சில் வாய்விட்டு சிரித்தவன், நீ இது மாதிரி உரிமையுடன் பேசணும், திட்டணும், கோபப்படணும் என்ற என்னுடைய ஆசை இப்போதான் நிறைவேறியது, தேங்க்ஸ் கண்ணம்மா. ஆனால் அதுக்கப்புறம் நான் சமாதானப்படுத்தியவுடன் அடுத்து நான் நினைச்சது நடப்பது எப்போதுன்னு தான் தெரியல என்ற வல்லரசுவின் பேச்சு மதிக்கு சுத்தமாக புரியவில்லை. எனக்குத்தானே தலையில் அடிபட்டது, ஆனால் மண்டை குழம்பி பேசுவது பார்த்தா இவனுக்கு அடிபட்டது போல் அளவா இருக்கு. நான் பேசிய பேச்சுக்கு அடிப்பான் இல்லை குறைந்தபட்சம் சத்தமாவது போடுவான்னு பார்த்தா இவன் என்னவோ காதலிக்கிட்ட பேசுவது போல் பேசி வைக்கிறானே என்று நினைத்து கொண்டு இருக்கும் போதே அவனின் ஸ்ரீ என்ற அவனின் அழைப்பில் அவன் என்னென்ன செய்வான் என்று எதிர்பார்த்தாலோ அத்தனையும் அவள் செய்ய போதுமானதாக இருந்தது. ஸ்ரீனு கூப்பிடாதீங்க, என் பெயர் மதி என்று அழுத்தம் திருத்தமாக சொல்ல
என்ன ஸ்ரீ, உன் பெயர் கூட உனக்கு தெரியாதா என்ற அவன் பேச்சில் அவளின் கோபம் எல்லையை கடந்தது என்று சொல்லலாம். என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்ற எண்ணம் கூட இல்லாது தன் நெற்றியில் ஒட்டிய கட்டை பிரித்து எரிந்தவள், அவள் எனக்கு அக்காதான், அதுக்காக அவளை நினைத்துதான் எனக்கு எல்லாமே என்றால் எனக்கு எதுவும் வேண்டாம். சிறு வயதிலிருந்தே எல்லாவற்றிலும் தான் இரண்டாவதாக கருதப்பட்ட ஆதங்கம் இப்போது மொத்தமாக அவனின் ஸ்ரீ என்ற அழைப்பு தாக்க கதறி சொல்பவளின் பேச்சு சத்தியமாக அவனுக்கு புரியவில்லை. ஆம், அவனுக்கு புரியவில்லைதான். மதி பயந்தது போல் அன்னையிடம் மனைவி பேசியது எதையும் அவன் கேட்கவில்லை. கேட்டிருந்தால் புரிந்திருப்பானோ, ஏதோ பேசுகிறார்கள் என்ற அளவு நினைத்துதான் என் அம்மாவிடம் பேசுவதை என்னிடம் பேச மாட்டாயா என்று கேட்டான். தன் மனைவியிடம் தன் காதலை சொல்லலாமா வேண்டாமா என்ற அவனின் குழப்பம் காலையில் மனைவி உடனான நெருக்கம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது. சொல்லிவிடலாம் என்று முதலில் அவள் இதழ் ஒற்றலிலேயே தன் விருப்பத்தை சொல்லிவிடலாம் என்றுதான் நினைத்தான். ஆனால் மனைவியின் இழைவு அவனை பித்தனாக்கி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இத்தனை ஆண்டுகள் அவள் மீதான விருப்பம் அவளிடம் இளையத்தான் தூண்டியதே தவிர தன் காதலை விளக்கி பின் தொடரலாம் என்று எண்ணாது இப்போது அவளை ஆண்டு முடித்துவிட நினைக்கும் தருவாயில் அவளின் விலகல் அவனை வெறிக்கொள்ள வைத்தது. இங்கு இருந்தால் அவளின் விருப்பம் இல்லாது அவளை தொட்டு விடுவோமோ என்ற பயத்தில்தான் என்ன செய்கிறோம் என்று சிறிதும் யோசியாது அவனை தள்ளிவிட்டு சென்றான். அடிபட்டு இருக்கும் என்று நினைத்து கூட பாராது சென்றவனுக்கும் மனது நிம்மதி துளியும் இல்லாதுதான் இருந்தான். முதலில் தன் அணைப்புக்கு மயங்கித்தானே இருந்தால் பின் ஏன் இந்த விலகல்? ஒரு சமயம் தன்னை அவளுக்கு பிடிக்கவில்லையா என்று யோசித்தவன் பின் அந்த நினைவே தவறு என்றும் கருதினான். பிடிக்காதவன் தொட்டால் கண்டிப்பாக அவளிடம் இந்த ஒத்துழைப்பு இருக்காது. அவ்வாறு அவன் நினைக்கும் போதே அவளின் உடல் தன் மீது உரசும்போது தன்னிடம் ஏற்பட்ட மாற்றம் இப்போது தன்னுள் எழுவதை பிரமிப்போடு உணர்ந்தான். தன் மனைவி வள்ளி என்று ஆன பிறகு கணவனுக்கு உண்டான கடமை என்றுதான் அவளிடம் வாழ்ந்தானே தவிர மனதால் இல்லை. மனதுக்கு பிடித்த பெண்ணின் எல்லை கடக்காத இந்த அணைப்பு தன்னுள் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? இனி தாங்காது தன் மனதை அவளிடம் வெளிப்படுத்தி விட வேண்டும் என்று நினைக்கும் போது தான் தந்தையின் அழைப்பில் மனைவியை நிலைவுணர்ந்து துடித்து விட்டான். அவன் தந்தைக்கு எப்படி அவள் விழுந்தாள் என்று தெரியாது. ஆனால் தள்ளிவிட்டு அவனுக்கு தெரியும் தானே. இந்த குற்ற உணர்ச்சியில் வந்தவனுக்கு ஸ்ரீயின் இந்த கோபம் கூட புரியாது. தன் கட்டை பிரித்தவளின் கையை பற்றி வேண்டாம் ஸ்ரீ, பிரிக்காதே, ஐயோ ரத்தம் கொட்டுதே என்று பதற இப்போதும் அவனின் ஸ்ரீ அழைப்பில் வெறி கொண்டவளாய் ஏதோ பேச வந்தவள் கையில் பாலோடு அந்த அறைக்கு வந்த அத்தையின் வருகையில் வாய் திறவாது அமைதி காக்க மாடி ஏறும்போதே மதியின் பேச்சை கேட்டுக்கொண்டே வந்த சுந்தரிக்கு அவள் ஏன் கோபப்படுகிறாள் என்ற காரணம் புரிந்துவிட்டது. தன் அக்காவின் பெயரை வைத்தே தன் கணவன் தன்னை கூப்பிடுவது பிடிக்காதுதான் அமைதியான மதியை இப்படி பொங்கச் செய்கிறது என்று பாலை மதியின் கையில் கொடுத்து குடி என்றவர் அவள் குடிக்கும் வரை அமைதியாக இருந்தவர். மதி பிரித்த கட்டை திரும்பவும் கட்டியவர் பின் தன் மகனை பார்த்து, நீயே மதியின் அக்காவை வள்ளின்னு கூப்பிட்ட அரசு, அவள் வீட்டில் அவளை ஸ்ரீன்னு தானே கூப்பிடுவாங்க, அதுவும் அந்த பொண்ணு எனக்கு வள்ளின்னு கூப்பிட்டா பிடிக்காது, எங்கள் வீட்டில் ஸ்ரீன்னு தான் கூப்பிடுவாங்க, நீங்களும் என்னை அப்படியே கூப்பிடுங்கன்னு அத்தனை முறை கேட்டும் கூடிய மட்டும் வள்ளின்னு கூப்பிடுவதை தவித்தாயே தவிர ஸ்ரீன்னு ஏன் கூப்பிடலரசு? சுந்தரியின் பேச்சு தன் மகனிடம் இருந்தாலும் பார்வை முழுவதும் தன் மருமகளிடம் வைத்தே பேச இவ்வளவு நேரம் இருந்த கோப முகம் மாறிய மதி தன் கணவனை பார்த்து, நீங்கள் அக்காவை ஸ்ரீன்னு கூப்பிட்டதே இல்லையா? இதுவரை ஏன் கோபப்படுகிறாள் என்று தெரியாது இருந்த வல்லரசுக்கு அப்போதுதான் தன் மனைவியின் கோபத்துக்கு உண்டான காரணம் பிடிபடலாயிற்று. காலை தன் அணைப்பில் இருந்தவளின் விலகலுக்கும் தான் தெரிந்த நொடி அவனுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் மனதில் தன்னை பிடிக்காது இல்லை, வள்ளியை நினைத்து அணைத்தான் என்று தான் தன்னை விட்டு விலகியிருக்கிறாள், தானும் கோபப்படாது பேசியிருந்தால் தன் மனைவிக்கு இந்த அடிபட்டு இருக்காதே என்று நினைத்தவன் தன் மனைவி தன் பதிலுக்காக தன் முகத்தையே ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்திருப்பதை பார்த்து, இல்லை வள்ளின்னு தான் கூப்பிடுவேன், தன் மகன் மருமகளுக்கு இடைஞ்சல் இல்லாது போகும். தன் அன்னையை பார்த்து கொண்டே அவர் போனதும் தன் மனைவியின் அருகில் அமர்ந்து, நான் முதல்ல சொன்னதை நீ நம்பலையா? நான் உனக்காக தான் என் அம்மா அப்பாவை அனுப்பினேன். ஆனால் அத்தை மாமா ஸ்ரீ என்று ஏதோ பேச வந்தவளை தடுத்தவன் எழுந்து 3 ஆண்டு கடந்தும் பொக்கிஷம் போல் பாதுகாத்து வைத்திருந்த அந்த கூப்பனை எடுத்து அவளிடம் கொடுத்துவிட்டு அவள் முகத்தையே பார்த்திருந்தான். பகுதி 10. வல்லரசு நினைத்தது போல்தான் மதியின் முகம் செந்தாமரையாய் மலர்ந்தது. அந்த கூப்பனை காமித்து, இது அவள் பேச்சு வராது திக்கித்தான் போனாள். அவளுக்கு வல்லரசு தன் அக்காவிடம் வாழ்ந்தான் என்பதை விட தான் அனைவரும் இரண்டாம் பட்சம்தானா என்ற நினைவுதான் கல்யாணமானதிலிருந்து அவளை இம்சித்தது.
ஆனால் தன் கணவரின் மனதில் நான் தான் முதன்மை என்று அறிந்த நொடி அவளுக்கு வார்த்தை வர சண்டித்தனம் செய்ய அவளின் தோல் தொட்டு எழுப்பியவன் முகம் காட்டும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் கொண்டு வந்து நிறுத்தி அவளின் பின் பக்கமாக அணைத்தவன் அவளின் தோல் வளைவில் தன் முகத்தை பதித்து கண்ணாடியை பார்க்க மதியம் அந்த கண்ணாடி வழியாக தன் கணவனை பார்த்து கொண்டு இருந்தாள். எப்போதும் அவனை பார்த்து பயப்படும் மதி இப்போது அவன் கண்களில் தெரிந்த காதலில் கிறங்கி போய் அவனை பார்க்க இப்போது வல்லரசுவும் கண்ணாடி வழியாக அவள் கண்களையே பார்த்தவாறு முதன் முதலில் இந்த கண்ணாடி வழியாகத்தான் உன்னை பார்த்தேன். அவனின் பேச்சில் அதிசயத்து அவனை திரும்பி பார்க்க முனைந்தவளை தடுத்தவன் இப்படியே பேசலாம் ஸ்ரீமா. இப்போது ஸ்ரீ என்ற அவன் அழைப்பு அவளுக்கு கோபத்தை ஏற்படுத்தவில்லை, மாறாக மகிழ்ச்சிதான் துளித்தது. கூடவே காலையில் கூட தன்னை தான் ஸ்ரீ என்று அழைத்திருக்கிறான், நான் தான் முட்டாள்தனமாக நினைத்து அவனை விலக்கி என்று நினைத்து கொண்டே இருந்தவள் காலையில் அவனிடம் தான் நெகிழ்ந்ததை நினைக்கும் போதே அவள் கண்ணம் இரண்டும் சிவக்க அவளையே கண்ணாடி வழியாக பார்த்திருந்த வல்லரசு என்ன நினைச்ச ஸ்ரீ என்று கேட்டதுக்கு எதுவும் இல்லையே என்ற அவளின் பதட்டமான பதிலே ஏதோ நினைத்து இருக்கிறாள் என்று நினைவு ஓடும்போதே அவர்கள் நெருக்கமாக இருந்தது இன்று காலைதானே, அதைதான் நினைத்தாளோ. அதை பற்றி கேட்க வந்தவன் முதலில் அனைத்தையும் பேசி சரிப்படுத்திய பிறகுதான் மற்றது என்ற முடிவோடு தன் கவனத்தை திசை திருப்பாது. உன்னை நான் பார்க்கும்போது இந்த கண்ணாடியை பார்த்துட்டே முடியை காதுக்கு பின்பக்கம் எடுத்து விட்டுக்கிட்ட என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே செயல்முறை விளக்கமும் கொடுக்க அவனின் கை தன் காது மடல் தீண்டலில் உடல் சிலிர்த்து கூச்சத்துடன் எழிவதை பார்த்து தன் கையை எடுத்து கொண்டவன் அப்போ உன் அம்மா உன்கிட்ட இங்கு பொண்ணை பெற்றவங்க காசு கொண்டு வந்தால் போதும் கல்யாணத்துக்கு உண்டான அனைத்தும் வாங்கிடலான்னு சொன்னதுக்கு நீ மாப்பிள்ளையுமா என்ற உன்னுடைய பேச்சு இங்கு துடித்து அடங்கியது ஸ்ரீமா என்று தன் நெஞ்சத்தை தொட்டு காட்ட அவனின் அந்த பேச்சில் வெளிவிரித்து பார்த்த மதி இதற்கு மேல் தாங்காது என்பது போல் அவன் சொன்னதை கேட்காது திரும்பி அவன் முகத்தை பார்த்து உண்மையா என்ற அவள் கேள்விக்கு நான் பொய் சொல்வது போல் தெரியுதா? உங்கள் கண்ணை பார்த்தா தெரியல, ஆனால் இதே ரூமில் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பதை புரிந்து கொண்டவனுக்கு அன்று அவன் பேச்சில் அவளுக்கு வலித்ததை விட அதிகமான வலி அவன் கண்களில் தெரிய அதை பார்த்த மதி சாரிங்க தெரியாமல் ஞாபகப்படுத்திட்டேன் என்று வருந்தியவளின் கையை பற்றியவன் நான் தான் சாரி கேட்கணும் ஸ்ரீமா, நான் விரும்பிய பெண் என்னறையில் அதுவும் எதில் கண்டு மயங்கினானோ அதன் எதிரில். நானும் மனிதன்தானே, எவ்வளவுதான் கடமை குடும்பம் கௌரவம் என்று ஆயிரத்தெட்டு சமாதானம் காரணம் என் மனதுக்குள் சொன்னாலும் இங்கு உன்னை பார்த்து தடுமாறி போய் உன்கிட்டேயே வர ஆரம்பித்து விட்டேன். அப்புறம்தான் என் நிலைமை புரிந்து அதன் கோபத்தை உன்மீது காமிச்சு பேசிக்கொண்டே இருந்தவன் அன்றைய நாள் நினைவின் தாக்கத்தில் விடுபட முடியாதவனாய் வருந்தி நின்றவனின் தோளை பற்றி ஆறுதல் படுத்தியவளின் தோல் மீதே சாய்ந்தவன் அன்னைக்கு உன்னை திட்டிட்டு போய் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா என்பவனின் பேச்சை மாற்றும் பொருட்டு எங்கள் வீட்டுக்கு முதன் முதலாக அத்தை மாமா வரும்போது நான் தான் கதவு திறந்தேன். அப்போது அவங்க தெளிவாக எங்கள் அப்பா அம்மா கிட்ட உங்கள் பொண்ணு ஸ்ரீன்னு மட்டும் சொல்லலை, உங்கள் அதிர்ஷ்டக்கார பொண்ணுன்னு சேர்த்து தான் சொன்னாங்க. தன்னை விரும்பியவனுக்கு எப்படி தன் அக்காவை பேசி முடித்தார்கள் என்று தெரிந்து கொள்ள கேட்க அதிர்ஷ்ட கூப்பனை எடுத்து காண்பித்த வல்லரசு உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த கூப்பனை நான் தான் உன் அப்பா கிட்ட கொடுத்தேன். அவர் பேனா எழுதாது மக்கர் செய்யும்போது நானே கூப்பனை வாங்கி உங்கள் அதிர்ஷ்ட பெயர் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு உன் அப்பா என் மகள்தான் எனக்கு அதிர்ஷ்ட தேவதைன்னு சொல்லி ஸ்ரீன்னு தான் சொன்னார். அட்ரஸ் எல்லாம் சொல்லி முடிக்கவும் அவருக்கு ஃபோன் வரவும் சரியாக இருந்தது. அவர் போன் பேச அந்த இடத்தை விட்டு போனதும் உன்கிட்ட அந்த கூப்பனை கொடுத்து கையெழுத்து போட சொன்னதுக்கு அந்த கூப்பனை காமித்து ஸ்ரீமதினு போட்டுட்டு உன் அப்பா கூப்பிட்டதும் இதோ வரம்பான்னு ஓடிட்ட. நீயே சொல்லு, நான் யாரை ஸ்ரீன்னு நினைச்சிருப்பேன்? உங்கள் வீட்டின் இன்னொரு பெண் இருப்பதை எனக்கு தெரியாத போது அந்த பெண்ணின் பெயரும் ஸ்ரீயில் தான் ஆரம்பிக்கும் என்று எனக்கு எப்படி தெரியும்? அப்போது உன் அப்பா அந்த இடத்தை விட்டு போனது என் அதிர்ஷ்டமாக நான் கருதினேன். ஆனால் அதன் பிறகு நடந்ததை வச்சு பார்க்கும்போது அவர் மட்டும் இருந்திருந்தா என்று தான் நினைக்க தோன்றியது. இன்னொன்னு தான், உன்னை பார்த்த அன்னைக்கே வீட்டில் சொல்லாமல் ஊருக்கு போய் வந்து சொல்லியிருந்தா இன்னும் எவ்வளவோ. ஸ்ரீ, நான் உங்கள் வீட்டுக்கு வராமல் இருப்பதின் அத்தைக்கு எவ்வளவு மனசு கஷ்டம் என்று எனக்கு தெரியும் ஸ்ரீ. ஆனால் எப்படி வருவேன்? உன்னை பார்க்கும்போது எல்லாம் மறக்கணும் என்று நானே உரு போட்டு இருந்தது எல்லாம் காற்றில் பறந்து போயிடுறதுக்கு நான் என்ன செய்வது? தன்னை விளக்க அவன் பேச தன் மதிக்கு தன்னை ஏன் அப்படி பேசினான் நடத்தினான் என்ற காரணம் முழுமையாக விளங்கியது. அதை நினைப்பது கூட அவனுக்கு மனது என்ன வேதனை அடையும் என்று நினைத்து வேண்டாமத்தான், உங்கள் மனசு கஷ்டப்படுறதை எதையும் நான் தெரிஞ்சிக்க விரும்பலை. இல்லை ஸ்ரீ, ஏதோ பேச வந்தவனின் வாயை கையால் மூடி வேண்டாமத்தான், தெரிஞ்ச வரைக்கும் போதும்,
இனி எதுவும் எனக்கு தெரிய வேண்டாம் என்று சொல்லியவளின் கையை பிடித்தவன், எனக்கு தெரியணுமே ஸ்ரீ என்றதுக்கு என்ன தெரியணும், என்னை உனக்கு பிடிக்குமா? அவன் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று ஒரு நிமிடம் யோசிக்க, அந்த ஒரு நிமிடம் வல்லரசுக்கு ஒரு யுகமாக கடந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். தன்னை ஆழ மூச்செடுத்து உண்மையை சொல்லணும் என்றால், உங்களை கல்யாணம் செய்து கொள்வதில் துளிக்கூட எனக்கு விருப்பமில்லை. அவள் பதிலில் வல்லரசுவின் முகம் செத்தே விட்டது என்று சொல்லலாம். இவள் உண்மை சொல்லாது பொய்யாவது சொல்லியிருக்கலாமே என்றுதான் வல்லரசுக்கு நினைக்க தோன்றியது. அவனின் முகத்தை பார்த்த ஸ்ரீ, உங்களை பிடிக்கவில்லை என்ற காரணம் இல்லை என்ற மனைவியிடம், என்னை கல்யாணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லைனா வேறு என்ன காரணம் சொல்லு ஸ்ரீ அடக்கப்பட்ட கோபத்துடன் கேட்க, அவனின் கோபத்தில் இப்போது ஸ்ரீக்கு பயம் ஏற்படவில்லை, மாறாக மகிழ்ச்சிதான் ஏற்பட்டது. என் நிலையிலிருந்து யோசிங்கத்தான், அக்காவை விருப்பப்பட்டு கல்யாணம் செய்தீங்க, இருங்க இருங்க, அப்போ அப்படிதானே நினைத்திருந்தேன், அக்கா கணவராய் மட்டும் பார்த்தேன், அதுவும் எப்போதும் என்னை வாட்டி விதைக்கும் அத்தானாய், அக்கா இருந்ததும் நமக்கு திருமணம், உங்களை குழந்தைய வச்சு போஸ் ஃபோர்ஸ் பண்ணலாங்களோன்னு தான் நான் அப்போ நினைச்சேன் என்று சொன்னவள், பின் தன் சின்ன வயதிலிருந்து தனக்கு நடந்ததை சொல்ல சொல்ல வல்லரசுவின் முகம் வெகுவாய் மாறியது. அனைத்தையும் சொல்லி முடித்து தன் கணவனின் முகத்தை பார்த்தவள் அதிர்ந்தே விட்டாள். அப்படி அடக்கப்பட்ட வேதனை அதில் தெரிந்தது. என்னத்தான் என்று அவள் முடிக்கவில்லை. வேண்டாம் ஸ்ரீ, நான் உனக்கு வேண்டாம், நான் உனக்கு அருகதை இல்லாதவன், உன் அக்காவின் கணவன், ஒரு குழந்தையின் அப்பா. வேண்டாம் ஸ்ரீ, குடும்பமாவது உனக்கு முதன்மையானதாய் அமையட்டும் என்று மனவேதனையுடன் சொல்ல, இல்லத்தான், இப்போதான் எனக்கு நீங்க வேண்டும், இரண்டாவதாவது எது அத்தான், உடம்பா? என்னை பொறுத்தவரை மனதுதான் அத்தான் முக்கியம், அதில் நான் தான் முதன்மை என்ற போது வேறு என்ன வேண்டும் சொல்லுங்க. இனி இது மாதிரி பிரிந்து விடலாம் என்று பேசக்கூடாது, அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் என்று அதட்டும் மனைவியின் தோள் பற்றி கட்டிலில் அமர வைத்தவன், உனக்கு இதில் எந்த வருத்தமும் இல்லையே என்று கேட்க, அவன் எதை கேட்கிறான் என்று புரியாது இடது வலதுமாக அசைத்து இல்லை என்று சொல்லியவளை விட்டு விடுவானா அவன்? மனதுக்கு பிடித்த பெண்ணின் சேர்க்கை சொர்க்கம் அல்லவா? குழந்தையின் அழுகுரலில் தான் மனைவியை விட்டு எழுந்தான். தன் களைந்த முடியையும் நழுங்கி ஆடையையும் பார்த்து எப்படி போவது என்று தயங்கி நின்ற மனைவியின் கண்ணம் தட்டி, நீ பொறுமையாவே வா, நான் குழந்தையை மேலே கூட்டிட்டு வரேன் என்றதும், வேண்டாம், மேலெல்லாம் வேண்டாம், நான் குளிச்சுட்டு வரேன், நீங்கள் போங்க. கணவனை அனுப்பியவளுக்கு அவ்வளவு மனது நிம்மதி. குளித்து விட்டு கீழே சென்று குழந்தையை தூக்கி கொஞ்சம் தன் மருமகளின் முகத்தை வைத்தே அனைத்தும் சரியாகிவிட்டது என்ற நிறைவோடு சுந்தரி கணவனை பார்க்க, அவருக்கும் அதே நிறைவுதான் என்று அவரின் சிரித்த முகம் காட்டி கொடுக்க, அந்த மன நிறைவோடு அனைவரும் சாப்பிட அமரும்போது எப்போதும் தோன்றும் கேள்வியான, வள்ளி ஏன் டிரைவரிடம் காரை எடுக்க சொல்லாது ஸ்கூட்டியில் சென்றால், அதுவும் குழந்தையை விட்டு என்ற கேள்வி வல்லரசுவின் மனதில் எழ, எப்போதும் தன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டு இருப்பவன் இன்று அதையும் தெரிந்து கொண்டால் நிம்மதியாக இருக்குமோ? அம்மா அப்பா அதை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று நினைத்து அதையும் கேட்டுவிட, கணவன் மனைவி இருவரும் ஒரு சேர எங்களுக்கு தெரியாது என்று விட, மதியோ ஏதோ நினைத்தவளாய், அத்தான் அந்த கூப்பனை பார்த்து என்று பேசியவளின் பேச்சிலிருந்து பெரியவர்கள் இருவருக்கும் அனைத்தும் பேசியிருக்கிறார்கள் என்று புரிந்தாலும் அதை பற்றி மேலும் கேட்காது இருக்க, வல்லரசு மதியின் கேள்விக்கு, இல்லை ஸ்ரீ, நான் வைத்த இடம் எனக்கு மட்டும்தான் தெரியும், அதுவும் நான் எங்கு வைத்தேனோ அங்குதான் இருந்தது, அதனால் கண்டிப்பாக அவள் பார்க்கவில்லை என்பது எனக்கு நிச்சயம் என்ற கணவனின் பதிலில் கொஞ்சம் நிம்மதியுற்றால், தன் அக்கா சாகும்போது நிம்மதி இழந்து சாகவில்லை என்பதில் மதி சாப்பிட்டவுடன் குழந்தையை தூக்கி கொண்டு தன் அறைக்கு சென்றுவிட, வல்லரசுவின் பேச்சு தந்தையிடம் இருந்தாலும் பார்வை மேல் நோக்கி இருக்க, அதை பார்த்த சுந்தரி, என்னங்க போதும், எது என்றாலும் நாளை பேசிக் கொள்ளலாம் என்று அதட்டிய தன் மனைவியை பார்த்த சுகவனம், அவரின் கஞ்சாடை புரிந்தவராய், ஆமாரசு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்று அவனிடம் சொன்னவுடன் எழுந்து சென்றுவிட, மகனின் மகிழ்ச்சியை பார்த்த அந்த தம்பதியருக்கு கண் தன்னால் கலங்கியது. சுந்தரி, எந்த பாவம் என்றாலும் அது நம்மோடு போகட்டும்ங்க, நம்ம பசங்க வந்து அதில் சேரக்கூடாது என்ற மனைவியின் பாவம் என்ன என்று அவர் கேட்கவில்லை. அதுதான் அவருக்கு தெரியுமே. ஆம் தெரியும்தான், ஸ்ரீவெள்ளி குழந்தையை இவர்களிடம் கொடுத்துவிட்டு குளிக்கச் செல்கிறேன் என்றதும் குழந்தையை கொஞ்சிக்கொண்டே சுந்தரி கணவரிடம், அரசு இந்த கல்யாணம் நடக்கட்டும் என்று சொன்னதும் நான் கூட பயந்து விட்டேன், எப்படி மதியை மறந்து அவள் அக்காவோடு வாழ்வான் என்று, இந்த குழந்தை வந்த பிறகுதான் என் பயம் கொஞ்சம் தெளிந்தது என்று பேசி கொண்டு இருக்கும்போதே பின்பக்கம் கதவு படால் என்று திறக்கும் சத்தத்தில் என்ன என்று பார்ப்பதற்குள் வள்ளி ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு போய்விட, தன் கணவர் காரை எடுத்துக்கொண்டு பின் தொடர்ந்ததில் பார்த்தது அவளின் விபத்தை தான்.
ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கும் மகனின் நிலை உணர்ந்து பெரியவர்கள் இருவரும் மறைத்து விட்டனர். அதிலிருந்து கடவுளே இந்த தண்டனை எங்களுக்கு கொடுங்க, எங்க வாரிசை ஒன்றும் செய்யாதே என்று வேண்டாத தெய்வமில்லை. பெரியவர்களின் இந்த பிரார்த்தனை பலித்தது என்ற விதமாய் அடுத்த ஆண்டே ஜெய்க்கு ஒரு தங்கை பிறந்தாள். இத்துடன் இந்த நாவல் முடிவடைந்தது. நன்றி.